இன்னோட ஃப்ரெண்டில் வரதுனா வந்துடுங்க நம்ம க்ளோஸ் டிஸ்கஷன் இல்லை நாங்கள் இறங்குறதுனால இறங்கிடறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் சந்தேகங்களை இல்லை கேள்விகளை நீங்கள் வந்து ஒரு இல்லாமல் கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் இன்னும் கூட க்ளோஸஸ் வந்துடுங்க நம்ம நம்மளும் ஒரு ஃபேமிலி இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஐந்து நாள் ஒன்றா கூடியிருக்கோம் ஸோ உங்கள் சந்தேகங்களை நம்ம நம்ம பர்பஸே வந்து நல்லா தெளிவடையணுங்கிறது தான் அதனால் என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஞானம் சம்மந்தப்பட்டதில் நம்ம கிளியர் ஆகிட்டோம்னா இது இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் தயக்கமே வேணாம் நம்ம என்னென்னா இது ஒரு ஷேரிங் தான் இது இப்போ நாங்கள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் ஐயா அறிமுகமானோடனே எனக்கெல்லாம் ஐயா மேலாம் நம்பிக்கையே வரல ஃபஸ்ட்லாம் இவர் இப்படி சொல்லுவார் நான் எவ்வளோ படிச்சுருக்கேன் எவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை எல்லாம் பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருக்கோம் பஞ்சபூதங்கள் இவர் அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாரு சும்மா மனசுங்கிறாரு இங்கே முடியுது இங்கே முடியலங்கிறாருன்னு நம்பிக்கையே வரல ஐயா மேலே அப்புறம் பார்த்தா அந்த புக்கை படிச்சுட்டு தான் இவ்வளோ டீப்பான விஷயத்தை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது தான் ஐயாவோட பெருமையே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறங்க ஆறு மாதம் ஆச்சு எனக்கெல்லாம் ஆறு மாதம் ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் அட்டன் பண்ணால் போதும் அந்த கிளாரிட்டி கிடைச்சிருது அந்த அளவுக்கு ஐயா வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டார் நான் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆறு மாதம் ஆச்சு அந்த ஆறு மாதமும் ஐயா அப்பப்போ வர சொல்லி ஃபோனில் நிறையா பேசுவோம் அப்புறம் வீட்டில் தங்கியிருப்பார் இரவு பேசிகிட்ருப்போம் ஒரு மணி வரலாம் பேசிகிட்ருப்போம் எனக்கு ஒரு இதெல்லாம் என்ன சந்தேகம் நான் அவ்வளோ சரக்குள்ளே வச்சுருக்கேன் நான் புதுசாக ஒரு எந்த விஷயம் வந்தாலும் நான் இந்த நான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஸோ ஆறு மாதம் சந்தேகத்தெல்லாம் கேட்டு ஒரு நாள் நான் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அங்கே தான் எனக்கு தெளிவு கிடைச்சிச்சு சரி மைண்டில் எந்த எண்ணமும் வரக்கூடாது நாம் வந்து மைண்டை வந்து மைண்டில் ஸ்டேஸ் ஸ்டேட்டு கொண்டு போகணும் எண்ணம் இல்லாத நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் என்னால் முடியவே இல்லை இவர் சும்மா இருங்கிறாரு ஆனால் சும்மா இருக்கவே முடியலையே அப்படின்ட்டு தான் ஐயா போகும்போது தான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க சும்மா முயற்சி பண்ணால் இப்படி சும்மா இருக்க முடியாது ஒரே வார்த்தை அப்போ என்னங்கன்னா எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்னு வர்றது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு உள்ள வேலையே இல்லைன்னா ரொம்ப ஃப்ரீயாயிடுச்சு அட நமக்கு உள்ள எதுவுமே பண்ண வேணாமாண்ணா எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு ஒன்று எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஒன்னே ரொம்ப வெயிட்லெஸ் ஆகிடுச்சு எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு அப்போ அந்த சமயம் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்ப ஆனால் அதுக்கு ஆறு மாதம் ஆச்சு இப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய உதாரணங்கள் சொல்லி ஐயா வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார் இப்போ வந்து தீய பழக்கங்கள்லேருந்து இருந்து விடுபடுறது எப்படிங்கிறத பற்றி இவர் பேச போகிறாரு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஐயா தாட் அண்ட் திங்கிங் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ உங்கள் கேள்விக்கு வந்ததுக்கான பதில் வந்து எனக்கு நான் இப்போ உங்களுக்கு சில பேர்த்துக்கு சொல்லணும்னு தோணுது எனக்கு என்னென்னா சார் கேட்டிருந்தார் நீங்கள் கேட்டிங்களா சார் அதாவது மனம் வந்து அப்பப்பட்டு பய வேறு எங்கேயோ போயிடுது பட் கான்சன்ட்ரேஷனாக நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்களே இந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு நம்ம வேறு வேலையை பார்த்துட்ருப்போம் இருப்போம் அப்படியே டிரைவர் டைவ் எங்கேயோ போயிடும் அப்புறம் மறுபடியும் நம்ம ஞாபகம் வரும் அந்தவாட்டி மறுபடியும் அதில் வருவோம் அப்போ கண்டினியூ அந்த வேலையை பண்ண முடியாமல் இருந்துச்சு நான் என்ன ஐயா சொன்னாங்கன்னா எப்போ நமக்கு தெரியுதோ அப்போ வந்துடுங்க தெரியாமல் போகிறப்புக்கு நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சப்பெல்லாம் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு இருக்கிற வாய்ப்பே அது ஒன்று தான் அதை தவிர வாய்ப்பே கிடையாது ஆனால் பல பேர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனே இல்லை படிப்பில் கவனமே இல்லை அவங்க வந்து செல் மொபைல் வந்துட்டு மொபைல் போய் இருக்காங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது மனம் குவிதல் இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது இல்லாமல் இல்லை இடம் மாதிரி இருக்குது அவ்வளோதான் படிப்பில் இருக்கிறதுக்கு பதிலாக செல்ஃபோனில் இருக்குது இடம் மாதிரி இருக்குது அந்த இடம் மாறினதுக்கு என்ன பண்ணுன்னா நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை நீங்கள் கான்சன்ட்ரேஷனை முயற்சி பண்ணி கொண்டு வரவே முடியாது இதுக்கு தியானம் இருக்குதான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக மனம் குவிதல் இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு எந்த பயிற்சியுமே கிடையாது பயிற்சினால கொண்டு வர்றது நிலைக்காது முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு உதாரணம் நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்க மரத்தடியில் உட்காந்துருக்குறோம் ஒரு என்னுடைய கைப்பையங்க வச்சுருக்கிறேன் அந்த பேக் உள்ளார ஒரு தேள் உள்ளே புகுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் அதை பார்த்துட்டேன் இப்போ அது உள்ளேருந்து வீட்டு சாவி நான் எடுக்கணும் நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப கவனமாக அந்த பைய வந்து ரொம்ப திறந்து கேர்ஃபுல்லாக கையை விட்டு எடுக்கிறேன் அப்போ என்னுடைய ஃபோன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஃபோன் எடுப்பேனா யாராவது எனக்கு கூப்பிட்றாங்க ஜீவமணின்னு கூப்பிட்றாங்க ஒருமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கவனம் எப்படி இருக்கும் அந்த சாவி எடுக்கிறதுல உள்ளே இருக்கா எப்படி கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் என் கவனம் டைவெக்டே ஆகாது இது எப்படி நடக்குது அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியுது நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் வந்து அங்கே குவிஞ்சிரும் முக்கியத்துவத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டால் மட்டுமே போதுமே தவிர நாம் கவனத்துக்கு முக்கியத்துவம் அதாவது கவனத்துக்காக பயிற்சிகள் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரெண்டாவது விழிப்புணர்வுலேயே இருக்க வேண்டுமா அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணுமா அப்படின்னா அதை விட சிரமமான வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் அவேர்னஸ்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடும் மைண்டு பண்ணவே முடியாது நம்ம கவனம் வரும்போது நம்ம செஞ்சால் மட்டும் போதும் நீங்கள் இப்படி பண்ண ஆரம்பிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாட்டு வருதுன்னு வச்சிங்களேன் இந்த தாட்டுக்கூடியே போகிறது இருக்குது பார்த்திங்களா அதனோடய டூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் மட்டுமே போதும் நீங்கள் வேறு இல்லை ஐயா வேறு இல்லை நீங்களும் ஞானி தான் இது எப்படிங்க சொல்ல முடியும் ஐயா வந்து எவ்வளோ வருஷமாக இருக்காரு நாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் ஐயா உண்ணா ஒன்று தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானி அப்படின்னாவே அவர் தன்னோட முரண்படாதவர் அவ்வளோ தான் அவருக்கு அவருடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அவரோட முரண்படாதவர் அவ்வளோதான் இப்போ ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் ஒரு ட்ராக்ல வந்துட்டுருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்துவிட்டு நம்ம ட்ராக் மாறிடுது அப்படிங்கிறேன் இன்ஜின் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டல் ட்ரெயினும் ட்ராக் மாறின மாதிரி தான் அர்த்தம் இல்லை முழு ட்ரெயினும் மாறின தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது தேவையில்லாது எப்போ இன்ஜின் வந்து ட்ராக் மாறுதோ அப்போவே டோட்டலாக ட்ரெயின் ட்ராக் மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஐயாவது வந்து டோட்டலாக ட்ராக் மாறி போயிட்ருக்கு நம்மளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாறி இருக்குது அது மீதி மாறுறது அதனுடைய வேலை நம்ம பண்ண வேண்டியது இல்லை இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதும் ஆட்டோமேட்டிக்காக நாளிடம் அதுவே அதை பார்த்துக்கும் அது ஷார்ப்பாகிட்டே போகும் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒவ்வொரு கேள்வி வரும்போதும் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக நீங்கள் நம்ம நாமளும் ஃபுல்லாக மாறத்துக்காக முயற்சி பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது இவ தாட் அண்ட் திங்கிங்கில் உங்களுக்கு எல்லாமே கிளியரா அதில் எதுவுமே டவுட்டே இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் தானே நான் சொல்கிறது எதாக இருந்தாலுமே கேட்டு இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு ஆங்கிளில் சொல்லிகிட்டே இருக்கிறோம் நீங்கள் இதெல்லாம் சந்தேகமாக இருப்பீங்கன்னு நாங்கள் இருக்கோம் ஆனால் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசினா தான் தெரியும் நீங்கள் வேறு ஒரு ஆங்கிள் ஒரு சந்தேகத்தை வச்சுட்டு இருப்பீங்க அதனால தான் நம்ம என்னென்னா எந்த வகையிலையுமே சந்தேகத்தோடு போகக்கூடாது நீங்கள் இந்த கேம்ப் முடிச்சு போகும்போது நீங்கள் எல்லோரும் ஞானியாக தான் போகணும் மன சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் இது பிரயோஜனம் ஆயிடும் அதுக்காக தான் கேட்குறேன் நீங்கள் எந்த வேறு ஆங்கிளில் உங்களுக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங்கில் சந்தேகம் இருக்கா ஒருத்தன் கேட்டாங்க நம்ம வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை பற்றி தாட்டு வருது இப்போ ஐயா ஒரு உதாரணம் சொன்னாங்கல்ல ஒரு குழந்தை உடனே அந்த டாக்டருங்க ஃபேமிலிக்கு அதே தாட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஆச்சுனாங்க நம்ம மிஷனோட சம்மந்தப்பட்டவங்க ஞானபோகம் அட்டன் பண்ணால் ஒரு பெண்மணி அவங்க சன் வந்து படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகிறாரு ஒரே சன் அவங்க அப்பா இல்லை பாருங்களை ஒர்க் பண்ணுறாரு சென்னை தான் இவங்க ஃபேமிலி ஏதோ ஒரு இதுக்காக சென்னை சென்னை வந்திருக்கார் தன் அம்மாவை பார்க்குறதா தன் வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து ஒரு இருபது நாள் லீவ் போட்டு வந்திருக்காரு வந்தவருக்கு ஒரு சூழ்நிலையில் ஏதோ உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகிற சமயத்தில் அங்கே செக்கிங் நடந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்கமாக இறந்துட்டாங்க இது ஒரே சன் இவங்களால் தாங்கவே முடியல கணவர் இல்லை பையன் மட்டும்தான் இருக்கான் அவனும் இங்கே லீவில் வந்தவனுக்கு ஒரு உடல்நிலை சிறில் நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கிங் பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டான் இவங்களால் அவ்வளோதான் கஷ்டம் இல்லை அந்த சூழ்நிலை இவங்களே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க அப்படின்னாங்க அப்படி இப்போ எப்படி இருக்கீங்க நான் என்னன்னு தெரியல ரெண்டு நாள்லேயே ரிலீவ் ஆகிட்டேன் ரிலீவ் ஆகி நானே தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் இப்போ எனக்கு வந்து பையன் போயிட்டான் அடுத்து என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி வந்துட்டேன் சரிங்க பரவாயில்ல சரியான ரூட்டு தான் இது கரெக்டாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னே ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என் சொந்தக்காரங்களாம் இன்னும் ரெண்டு நாளில் ரிலீவ் ஆகிட்டேன் நீ உனக்குள்ள பாசமே இல்லையான்னு கேட்குறாங்க என் அலுவச்சு நின்றுச்சு எனக்கு கண்ணில் தண்ணி வரல இப்போ வந்து ஆயிட்டான் என்ன பண்ண முடியும் அவன் போய் சேர்ந்துட்டான் அடுத்து என்னங்கிற மாதிரி நான் வந்துட்டேன் ஆனால் எல்லாரும் என் உறவினரெல்லாம் கேட்குறாங்க நீ இதுதான் பாசம் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க எனக்கு இதனால் நாம் நம்ம சரி இல்லையோன்னு கில்ட் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அதை அவங்க கேட்டாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா ஆறு வருஷம் ஆனவங்கள போய் கேளுங்கள் உங்கள் பையன் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பழுதுட்டுருப்பாங்களா இல்லை அதுலேருந்து லீவ் ஆயிருப்பாங்க ஒரு பத்து வருஷம் ஆனவங்கள போய் கேளுங்கள் கணவன் இழந்து பத்து வருஷம் ஆனவங்கள அவங்கள கேட்டு பாருங்க அவங்களும் லீவ் ஆகிருப்பாங்க அப்போ உங்களுக்கெலாம் பாசம் இல்லையா பத்து வருஷம் பாசம் ஆறு வருஷம் பாசன்னு இருக்கா இந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அதை கடந்து வந்துட்டீங்க உங்கள் மனசு வந்து தேங்கிட்டு இருந்து சீக்கிரம் லீவ் ஆயிட்டீங்க அவங்கெல்லாம் போராட போராட அந்த போராடுற உள்ள அதில் இருப்பாங்க நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால உங்களால் போராட முடியல அதனால் நீங்கள் சீக்கிரம் லீவ் ஆகிட்டீங்கன்னு சொன்னோடனே அவங்க அந்த இருந்து வெளியே வந்துட்டாங்க உண்மையில் என்னென்னா நம்ம போராடுறதுனால மட்டும்தான் அவங்க பிரச்சனையே ஆகுது எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதை கடந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து இந்த இதில் கிடைக்கிது நமக்கு அவங்க கெட்டால் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சோம் திடீர்னு எல்லாமே இப்படி கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு கெல்ட் ஆகிடுச்சு நாம் ஏதாவது தவறாக இருக்கிறோமோ நாம் மற்றவங்க மாதிரி இல்லையோ அப்படின்ட்டு ஆனால் அவங்க ரெண்டு அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கிறதான் செஞ்சிச்சு ரெண்டு நாள் அதை தாங்கிட்டு அதை கடந்து வர முடியுது அவங்களால் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் இது திருக்குறள் இது வந்து அகத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குரல் அக உணர்வுகள் மீது நமக்கு வேண்டுதல் வேண்டாமை யா இருந்தம்னா நமக்கு துன்பமே கிடையாது அக உணர்வுல இது வேணும் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் ஆகுது வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இளங்கிறது வள்ளுவர் வந்து நம்முடைய அக உணர்வுகள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்ற பற்றி தான் சொல்கிறார் அவர் அது வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்குன்னா என்ன பண்ணும் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படி சமநிலையில் இருக்கிறது தான் சரியான நிலை சமநிலை வந்து இயற்கையாக நடந்துகிட்டே இருக்குது எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு தியானம் கூட சமநிலை கிடையாது ஒரு வகையான முயற்சி நீங்கள் வந்து வாழ்க்கையே தியானமாக மாறணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்வே தியானமாக மாறிடும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் தியானமாக தான் செய்வீங்க ஆனால் நீங்கள் உள்ள தியானம் பண்ணுறன்னு உட்காந்து அமைதிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது சரியான உண்மையில் அது வந்து நம்ம புறத்தில் ஒரு முயற்சி பண்ணுற மாதிரி அகத்தில் நம்ம வந்து நாம் முயற்சி பண்ணுற மாதிரி ஆகிடும் ஒரு பெண்டுள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எப்படி வேணால் ஆட்டி விடுங்க அது ஆடி கடைசியாக நின்று தான் தீரணும் அது நேராக நிற்கிறதுக்கு இந்த்தானே தானே தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கா நிற்குமா நிற்கவே நிற்காது அது முயற்சியே தேவையில்ல தியானங்கிறது என்ன தெரியுங்களா ஒரு கயிறு இருக்குன்னா பெண்டுள்ளத்தை முறுக்கி வச்சு இறுக்கி பிடிச்சி இருக்கிற மாதிரி தியானங்கிறது விடுதலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி வேணால் இருக்குன்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி நல்லா சுற்றி படி இப்படி சுற்றி இப்படி சுற்றி நின்றுக்குது ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கும் நேச்சுரலாக நின்றுக்கும் தியானங்கிறது அமைதிப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சி இறுக்கி வைக்கிற மாதிரி வைக்கிறவர்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் மொழி சுற்ற ஆரம்பிச்சிடும் இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா லைஃபே தியானம் ஆகிடும் நேச்சுரலான தியானங்கிறது இதுதான் நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதோட நம்ம முடியுது இப்போ வந்து தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுவது எவ்வாறுங்கிறத பற்றி நான் சொல்லுங்க

அது திரும்பி 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 அது அன்னசரி தான் எனக்கு தெரியுது ஆனால் அது திரும்பி திரும்பி வரும்போது அந்த பயம் ஒவ்வொரு சமயம் எனக்கு விரக்தி எனக்கே தாழ்வு மனப்பான்மை அது அது கண்டினியூஸாக இருந்துட்டு அதனால் தூக்கமே சரியாக வர்றதில்ல ஐயா சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் இங்கே பேசும்போது எனக்கு நல்லா நல்லா ரிலாக்ஸாக இருக்குது ஆனால் மறுபடியும் அங்கே ரூமுக்கு போகும்போது மறுபடியும் அதே இடத்துக்கு அது போகுது அதில் அதுலேருந்து எப்படி இங்கே ரிலீவ் ஆகுறது நான் நீங்கள் சொன்னீங்களே கார் ஓட்டு கார் போய் கீ போட்டால் எனக்கு அந்த பயம் வருதுன்னு சொல்லிட்டு நான் அதை வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அது மறுபடியும் இப்போ நீங்கள்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அந்த பக்கம் போனால் மறுபடியும் அது கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு மனசில் ஒரு அடுத்தம் ஒரு விரக்தி தூக்கமே படுத்தால் அது அது தேவையே இல்லை ஆனால் அது திரும்பி திரும்பி அதையே எனக்கு வந்துட்டுருக்கு இப்போ அதிலிருந்து அது எப்படி ரிலாக்ஸ் அப்ப புரிதல்னா என்ன நம்ம மனசுல வர்ற இந்த பயம்னு சொன்னீங்கல்ல அத நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்ல புரிதல் நம்ம என்ன சொன்னோம் மனசுல எது வந்தாலும் ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தானே சொன்னோம் எதுவும் முடியும்னு சொல்லியிருக்கோம்மா சொல்லலை அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்ல இப்போ நீங்கள் இங்கெல்லாம் கேட்டீங்க என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க உள்ள வர பயம் சம்மந்தமாக நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னுட்ருக்கிறீங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டீங்க இங்கெல்லாம் கேம்லாம் ஜாலியாக இருக்குது ஒன்றும் தொந்தரவு இல்லை ஏன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது வீட்டுக்கு போனோடனே நான் மட்டும்தான் இருக்கிறோம் அதே இடத்துக்கு அதே ரூம்பு அது என்ன சம்பவமோ அதை பற்றி நான் கேட்கல சொல்கிறேன் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க உங்களுக்கு போனோடனே இவ்வளோ நாள் நீங்கள் எத்தனை வாட்டி அதை யோசிச்சிருப்பீங்க உங்களுக்குள்ள கோடி தடவையில் இருக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த விஷயம் கோடி தடவை உள்ளே பதிஞ்சுருக்கா இல்லையா அப்போ பதிஞ்சது வெளியே வருமா வராதா வரும் தானே அப்போ அந்த பயங்கிறது அன் உங்களுடைய நீங்களாம் நினைக்கல போன உடனே அது நீங்களாம் நினைக்கிறீங்க அது பாட்டுக்கு தானாக உங்களுக்குள்ளே என்ன வந்துக்கிட்டே இருக்குது வெளியே வருதா இல்லையா இப்போது உங்கள் அ இப்போ நாம் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது இந்த பயம் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது இல்லை இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா நம்ம அறிவு தான் என்ன பண்ணுறது இது வர்றது பிடிக்கலன்னு சொல்கிறது எது உங்களுடைய அறிவு பகுதி அறிவு தான் அறிவு தான் நீங்கள் மனசு அதாவது மனசுன்னு ஒன்று இருக்குதுமா மனசோட பத்தில் ஒரு பகுதி தான் அறிவு நாமங்கிறது லிமிட்டு மனசுங்கிறது அன்லிமிட் மனசுங்கிறது ரொம்ப பெருசு அறிவுங்கிறது அதோட ஒரு பகுதி தான் அறிவு இந்த அறிவு வந்து அதாவது ஒன்று எப்படி சொல்கிறேன்னா மனசுனால் நூறுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அறிவுங்கிறது பத்து பத்தால் ஒரு காலமும் நூற கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு நூறு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எது புரிஞ்சுக்கணும் பத்து தான் புரிஞ்சிக்கணும் பத்து தான் நம்ம நம்மளால் வந்து பயத்தை ஒரு காலமும் வென்ற முடியாதுன்னு யார் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அறிவு தான் புரிஞ்சிக்கணும் பத்து தான் புரிஞ்சுக்கணும் நூறு என்றைக்குமே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் பனிமலையில் ஆறு வருது இல்லை பார்த்துருக்குறீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து மேலே தெரியும் ஆத்துலேயே ஆறும் ஓடும் மேலே ஐஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா உதாரணத்துக்கு மேலே ஒரு நூறு கிலோ ஐஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் ஒரு நூறு கிலோ தெரியுதுன்னு வச்சுக்கோங்க தண்ணிக்கு கீழே எவ்வளோ கிலோ இருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு அதிகமாக இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு மேலே நூறு கிலோ தெரியுதுன்னா கீழே இருக்கிறது ஆயிரம் கிலோவுக்கு மேலே இருக்கும் இப்போ ஆயிரம் கிலோ தான் என்னுடைய மனசு வெளியில் தண்ணிக்கு மேலே தெரியுற நூறு கிலோ தான் என்னுடைய அறிவு நாம் அறிவை பயன்படுத்தி தான் வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த மேலே தெரிகிற அறிவை வச்சுட்டு உள்ளே தெரியற ஆயிரம் கிலோவை நம்ம என்ன பண்ண முடியாது முடியுமா அப்போ நமக்கு என்ன வேலைன்னா இந்த மேலே தெரிகிற அறிவு என்ன தெரிஞ்சுக்கணும் என்னால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அந்த இயலாமையை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம்னே சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் எடுக்கிறீங்கல்ல இந்த அறிவுக்கு தெரியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிடுச்சின்னா வீணாங்க சண்டைக்கு போவோமா அது எப்படி பயம் இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஃபெயில் ஆகிடும் அறிவு வந்து நம்மளால இங்கே சரி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த கத் இப்போ ஒரு உங்களை சுற்றி ஒரு நூறு பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க உங்கள் ஒரு ஆயுதம் கூட கிடையாது நீங்கள் என்ன செய்வீங்க ஒன்றுமே பண்ண முடியாது சுற்றி ஃபுல் சரௌண்டிங்கில் நூறு பேர் மிஷின் கண்ணை வச்சுட்டு நிற்கிறான் உங்ககிட்ட ஒன்றுமே கையில் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் உங்கள் அறிவு அவ்வளோதான் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க சுற்றி இருக்கிற நூறு பேர் தான் உங்கள் அம்மா மனசு நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க ஒன்றும் அது மாதிரி அந்த பயங்கிறது நூறு பெர்சன்ட்டு உங்கள் அறிவுங்கிறது சைபர் அங்கே ஜெயிக்கவே முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை ஜெயிக்கணுங்கிறத நினைக்கிறதுனால தான் அதோடு நீங்கள் தொடர்ந்து சண்டை போடுறீங்க அது உங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ என்னை சுற்றி நூறு பேர் இருக்கும்போது நான் வந்து அந்த இதை உங்கள்லாம் நான் ஜெயிச்சிரும்னு சொல்லுவேனா புரியுதா நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது இது தான் அப்போ என்னால் அந்த பயத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா எது அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு நம்மளை ஒரு உத விட்டாலும் சரி அடி விட்டாலும் சரி நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எது வேணால் அதை நம் நம் ஃபெயில்னா என்ன அவன் எது வேணாலும் பண்ணாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் எப்போ வந்துட்டீங்களோ அப்போ எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டு நம்ம இருக்கிறது தானே புரியுதுங்களா நமக்கு என்ன ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம சண்டை போடலாம் நமக்கு ஒரு கத்தி கப்படாக ஒன்றும் கிடையாது சுற்றியுமே அவங்க மிஷின்களில் ஃபுல் ஃபுல் டைட்டாக சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது நிராயுத பாணின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல எல்லா ஆயுதங்களையும் இழந்து கீழே மண்டிட்டு பின்னாடி செயின் கட்டின நிலையில் நாம் இருக்கிறோம் மனசோட நிலையில் நீங்கள் அப்போது வந்து அங்கே ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் முடிவாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எது நடந்தால் நடந்துட்டு போட்டுமே உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எதாவது அங்கே டீல் பண்ண முடியுமா உங்களால் எதுவுமே டீல் பண்ண முடியாது அப்போ நமக்கு அங்கே எதாவது வாய்ப்பு இருக்கா வேலை இருக்கா அதுதான் சும்மா இருத்தன் புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது அங்கே அங்கே நம்ம எந்த வேலையுமே ஒன்றுமே உங்களால் புரொசீடுனா எதுவுமே செய்யவே செயல்படுறதுக்குன்னு ஒரு பகுதியே அங்கே கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க செயல்படவும் முடியாது செயல்படுறதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த பயம் சம்மந்தமாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்க அப்போ என்னென்னா எவ்வளோ பயம் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் இதை என்னால் என் அறிவால் இதை வந்து சரிப்படுத்தவோ டீல் பண்ணி மாற்றவோ முடியவே முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் ஞானம் பிரச்சனை இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த பயம் போகிறதுக்காக புரிஞ்சிக்கிறேன்னு நினைக்கிறாங்க தவறு நல்லா புரிஞ்சிக்கிங்க மனதின் இயலாமையை புரிஞ்சிக்கிறது தான் பிரதானம் அதனால் பயம் போகிறதுக்காக புரிஞ்சிக்கிறது இல்லை இப்போ என்னென்னா புரிஞ்சுக்கிட்டால் பயம் போயிடுமா அப்போ பயம் போகிறதுக்காக புரிஞ்சிக்கிறது அல்ல நம்ம வந்து நம்மளை சுற்றி நிஜமாலுமே நூறு பேர் நிற்கிறான் இது வந்து நான் வந்து கதைக்கலை நெ உண்மையாலுமே அந்த பயம் வந்து நம்மளை அந்தளவுக்கு ஆட்கொள்ளுது அதனால் அந்த நூறு பேர் சுற்றி இருக்கும்போது நம்ம எங்கே போய் விடு விடுபட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தோல்வியை தழுவுறதை தவிர வழியே கிடையாது தோல்வியை தேவை தோல்வியை தோல்வியடைஞ்ச வந்து வெற்றியை பற்றி பேச முடியுமா இப்போ நம்ம தோற்று போயிட்டோம் நான் மனசளவில் சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் மனதளவில் அந்த பயம் சம்மந்தமாக நம்ம தோற்று போயிட்டோம் அப்போ அதை எதிர்கொள்கிறத பற்றியே நமக்கு அவசியமே இல்லை தோற்று போனவன் எதிர்கொள்றதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது எதுவும் இருக்குதா தோற்று போய்ட்டான் ஒருத்தன் அவன் வந்து வெற்றியை பற்றி பேசுகிறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவனுக்கு அருகதையே இல்லை அங்கே வெற்றியை பற்றி யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறது கூட அவனுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் எப்படி பேசுவான் தோற்று போனவன் இப்போ கேமில் நீங்கள் ஆடுறீங்க தோற்று போயிட்டீங்கன்னு உங்களை டிக்ளர் பண்ணிட்டாங்க நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை நான் ஆடி இருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது அதனால் ஏதாவது யூஸ் உண்டா இன்னும் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லியா சொல்லுங்கள் இப்போ நீங்கள்லாம் கார் ஓட்டுறீங்கள காரில் ரியர் வியூ மிரர் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து டைம் ஏதோ ஒரு சீன் தான் காட்சி இருக்குந்துட்டு தான் இருக்கும் இல்லாத நேரம்னு ஏதா இருக்கா அது தாங்க மனசு எனி டைம் ஏதோன்னு ஓடிட்டு தான் இருக்கும் நாம் தேவனா அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம் ஒரு வண்டியை சைடு வாங்குறோன்னா பின்னாடி பின்னாடிதான் வண்டி விடுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்துக்கலாம் ரிவேஸ் போகிறோம் அப்படின்னா பின்னாடி வண்டி விடுதா இடம் க்ளீராகிதான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் பார்க்குற நேரம் மட்டும் தான் காட்டும் கிடையாது எனி டைம் காமிச்சிட்டு தான் இருக்கும் தேவனா யூஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்கா மனசுங்கிறது அதுதான் டைம் அது எதையோ ஒன்று காமிச்சிட்டு தான் இருக்கும் புறத்துக்கு தேவனாக பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இதை காமிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையுமே காட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த அகசரணாகதி இந்த அகசரணாகதியும் எல்லா ஞானிகளும் போராடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தாங்க நமக்கு இது நாலு நாள் ஐயா கொடுக்குறாரு அவ்வளோதான் ரியர்வியூ தான் மைண்டு அது எனி டைம் காமிச்சிட்டு தான் இருக்கும் அதை புரிஞ்சிட்டா போதும் ம் கேளுங்கள் கேளுங்க கேளுங்கள் அந்த பயம்னு கேட்ட விஷயத்துக்கு எனக்கு அவங்க கிட்ட ஒரு கேள்வி அவங்களோட கேள்வி என்னன்னா எனக்கு புரிதல் வந்துருச்சு ஆனாலும் திரும்பவும் எனக்கு அது வந்துகிட்டே இருக்கு எனக்கு அதுல இருந்து இங்க நல்லா இருக்கு நான் தனியா இருக்கும்போது எனக்கு அது திரும்பவும் வருது அதாவது அந்த பயம் தேவையில்லாத தாட்டு தானே இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா அவங்களுக்கு பயம் இருக்குங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து இதை பத்தினா புரிதலும் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்போ அந்த பயம் வந்த பிறகு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இது வந்துருச்சு அப்படின்னு திரும்பவும் அதை அதை பத்தின குழப்பமா இல்ல இதுதானே இருக்கு இருந்துட்டு போட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்ற எந்த மன உணர்வுல அவங்க அந்த பயத்துல ஏத்துக்கிறாங்க இது உங்களுக்கு வந்து பயத்தை விட இப்போ வந்துடுமோங்கிறது நினைக்கிறது தான் பிரச்சனை இல்லை இல்லை அவங்க இப்போ ஏன் அப்படி திரும்ப சொல்கிறீங்க இல்லை அந்த வந்துடுமோன்னு நினைக்கிறதோ எது நினச்சாலுமே அந்த உணர்வுக்கு அவங்க கொடுக்குற ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அது வந்து வந் இது அதுதானே இருக்குது சரி வந்ததாதான் என்ன வந்துட்டு போட்டுமேன்னு நினைக்கிறாங்களோ இல்லை வந்துடுமோன்னு ஒரு பயம் வந்துடுதா அதுக்கும் இல்லை இப்போ இல்லை அதாவது மொத்தமாக அந்த பயமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆ அந்த பயம் தேவையில்லாது எனக்கு வராமல் இருந்தால் தானே பரவாயில்லங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறது இல்லை இப்போ அவங்க சொன்னது வந்து என்னென்னா புரிதல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்போ வந்து அவங்க எனக்கு பயம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை இல்லையே ஆ அதை நான் கேட்கல அதை நான் கேட்கல அவங்களுக்கு வந்து அந்த திருப்பம் அரேஸ் ஆகும்போது அவங்களோட மன உணர்வு என்னன்னு கேட்குறேன் அது அக்செப்டன்ஸாக இருக்காங்களா இல்லை அதுலேருந்து முரணான உணர்வு இருக்காங்களா இல்லை அக்செப்டன்ஸே அவங்க பண்ணிக்கலன்னு தான் அர்த்தம் இல்லை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டே என்ன பாங்கன்னா என்ன தான் பயம் இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வந்துடுவாங்கல்ல

டெப்த் டெப்த்னு கூட்டி போய் நம்ம அதுதான் இப்ப நான் என்னோட ஆங்கிள்ல என்ன சொல்றேன் சொல்றேன்னா நாம வெளிய நீங்க வெளியில இருந்து குடுக்குற knowledge கொடுத்துட்டே இருக்கீங்க இப்ப என்னோட கேள்வி வந்து அவங்க மன உணர்வுக்கு நீங்க கேட்டு பதில் வந்து நீங்க கொடுத்தீங்கனா அது அவங்களுக்கு ஆப்டா போய் உள்ள போய் சேருங்கிறது என்னோட ஒபினியன் அது வரும்போது அவங்களோட உணர்வு என்ன இது வந்து யூனிக்கான விஷயம் ஒரு பேத்த ஹேண்டில் பண்றது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் ஆமா 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 சோ அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னோட क्वेश्चन ஆ ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்க

மனசை இது அறிவால் மனசை ஒருபோதும் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் இப்போ வந்து மனசோட பகுதி தான் பயம் அதை ஜெயிச்சிருந்துங்கிறது அறிவோட பகுதி புரியுதுங்களா இப்போ இந்த அறிவு பகுதியால் மனசை ஜெயிக்க முடியுமா அப்போ எது புரிஞ்சுக்கணும் அறிவா மனசா அறிவு தான் தன்னுடைய இல்லாமல் புரிஞ்சு ஃபெயில் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு அதுபோக்கில் இயங்குங்கிறது தான் நேச்சுரல் இயக்கம் விடுதலையின் இயக்கம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து என்னென்னா அது எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த டீலிங்கும் பண்ண போகிறதே கிடையாது அப்போ என்ன வேணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த பயத்தை போக்கணும் நீக்கணுங்கிற முயற்சியிலேருந்து நீங்கள் டப் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு கையும் வச்சுக்கோங்க இது வந்து பயம் இது வந்து என்னுடைய அறிவு இது வந்து இது செயல்படுறதுக்கு வந்து இது தடையாக இந்த அறிவு பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பயம் என்னாகும் எகென்ஸ்ட்டாக இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த அறிவு ஃபெயிலே டொப்பு நிற்கல வந்து வச்சுன்னு வச்சிக்கிங்க இந்த பயம் எவ்வளோ நேரம் நிற்கும் எந்த உணர்வுக்கும் அரை செகண்டு தான் சொல்லி ஐயா சொல்கிறாங்க அப்போ இது என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் இது இதுக்கு எந்த குறுக்கீடோ தடுப்போ எதுவுமே இந்த அறிவு செய்யலைன்னு வச்சுக்கிங்க இருக்காது நீங்கள் இன்னும் உடவே இல்லையே பிரச்சனை என்ன நீங்கள் இன்னும் உடாதது தான் பிரச்சனை ஆமாம் சரி சரி ஓகே நினைக்கிறீங்க நீங்கள் வந்து நினைக்க வந்து போகணுங்கிறதுக்காக நினைக்கிறீங்க அது அது வந்து திங்கிங் தானே அது ஒன்றும் நினைச்சிக்கல சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பயத்தை போகறதுக்கு விட்டா போயிருமாருக்கு நினைங்க அதில் நம்ம அப்படி சொல்லலை

நம்மளை சுற்றி நூறு பேர் நிற்கிறாங்க எல்லாமே மிஸ்ஸின்கிறது தான் நாம் என்ன பண்ண முடியும் ஃபெயில் தான் அவ்வளோ தான் மனசை பொறுத்த மட்டும் முடிஞ்சிடுச்சு எதா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அவ்வளோதான் தட்ஸ் ஆ சரி நம்ம இதுலேயும் நம்ம பேசுவோம் நாளைக்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம் நாம் சரிங்களா பேசுவோம் சரி இப்போ நம்ம வந்து தீய பழக்கம் அப்படிங்கிறத பற்றி தீய பழக்கத்திலேருந்து எப்படி விடுபடுவதுங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி ஒரு மெயின் சப்ஜெக்ட் பேசலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் சரி தீய பழக்கம்னா என்ன நார்மல் பழக்கம்னா என்ன முதல்ல அது வித்தியாசம் தெரிஞ்சால் தானே அப்போ எப்படி தீய பழக்கம்னு அது சொல்கிறேன்னு சொல்லணும் இப்போ நம்ம வீட்டில் வழக்கமாக சட்னி சாம்பார் ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது என்ன அது நார்மல் பழக்கம்னு வச்சுக்கலாம் இதே மட்டன் சிக்கன் வச்சா முட்டை தோசைலாம் வச்சா அது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஈகர் இருக்குது இல்லை ஈகர் இருக்கா இல்லையா அன்னைக்கு மீதி இருந்தால் கூட ஹோட்டல்கிட்டலாம் போகாமல் வீட்டில் வந்து வச்சு ஒரு கட்டு கட்டுறமில்ல நான் இயல்பாக பேசுகிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்போ என்னன்னா இந்த ரெகுலராக சாப்பிட்ற இட்லியை விட அது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஈர்ப்பு இருக்கா இல்லையா இருக்குதா இல்லையா அப்போ அது மேலே எனக்கு நமக்கு அதிகப்படியான விருப்பம் இருக்கிறது தான் இருக்குதுங்கிறது தெரியுதா இல்லையா ரெகுலராக இருக்கிறது சட்னி சாம்பாரில் ஒரு நார்மலாக ஒரு மாதிரி சாப்பிட்றோம் அது என்ன நம்ம அந்த மாதிரியாக இட்லி சாப்பிட்றோம் அன்றைக்கி கணக்கே கிடையாது அப்படித்தானே இன்றைக்கி ஒரு நாள் ஒன்று லிமிட்லாம் பார்க்க வேண்டாம் இல்லை நாம் நாம் உட்பட எல்லாருமே அப்படித்தானே ரசித்து நல்லா நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்போ வந்து நார்மலுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அதிகமாக எந்த விஷயத்தில் நாம் ஆர்வமாக இருக்கிறோமோ அதுதான் என்ன ரொம்ப பிடிச்சது தான் தீய பழக்கம் நேற்று அவர் சொன்னார்ல இது பிரேக் தான் வண்டியை வேகமாக ஓடுறதுக்கு காரணம்னு சொன்னார்ல அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம் தான் தீய பழக்கம் நீங்கள் நல்லா யோ ஏன்னா நம்ம எப் எப்போல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நல்லா நடந்தால் கூட இன்றைக்கி நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி மட்டன் சிக்கன் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நினச்சி நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என்னத்தை நாடுதுன்னு கேட்டிங்கன்னா எதன் மீது அதிகமான ஈர்ப்பும் ஆர்வமாக இருக்குதோ அதை தான் நம்ம நாடுறோம் புரியுது புரியுதுங்களா ஆ எதை விட முடியலையோ எப்படா ஒரு மாதம் புரட்டாசி முடியும்னு பார்க்குறோம்னா அப்போ என்ன அர்த்தம் இயல்பா நான் பேசுறேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டே சரியா போயிடும் அப்போ சொல்லுவாங்க பிள்ளைங்க இன்னைக்கு பார்த்து அம்மாவாசை வந்துருச்சான் ஞாயித்துக்கிழமை அம்பாங்க சொல்லுவாங்களா இல்லையா சஷ்டி வந்துருச்சான் இது நாளைக்கு வந்துருக்க கூடாதா அப்படிலாம் சொல்றோமா இல்லையா அப்போ என்னன்னா அது மேலே நமக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருக்குதுங்கிறது தான் விஷயம் ஓகேவா எந்த பழக்கத்தின் மீது அதிகமான நாட்டம் ஆர்வம் இருக்கிறதோ அதுதான் தீய பழக்கம் நம்மளால விடவே முடியாத பழக்கம்தான் தீய பழக்கம் அதாவது அதுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய இதெல்லாம் பூரா இழந்துருவோம் அதோட ஆட்சி தான் நடக்கும் நாம் எல்லாம் தான் கிட்ட போனோன்னே நாம் பூரா ஃபெயிலு மட்டன் சிக்கன் நம்மளை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டு நாம் தோற்று போயிடுவோம் புரியுதுங்களா இதுக்கு பேர் தான் தீய பழக்கம் ஓகே இது எப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம வந்து ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம் இது மாதிரி தான் பேட் ஹேபிட்டுங்கிறது இது வந்து அதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் பேட் ஹேபிட்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் நல்லா ரசித்து சாப்பிடுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறது இது இல்லாமல் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு பேடு ஹேபிட்டுங்கிறது எத்தனையோ விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறத பேடு ஹேபிட்டும் நாம் ஏதோ ஒரு வகையில் அதில் வந்து ஒரு இனம் புரியாத சுகம் காணுறோமா காணலையா சுகம் காணலைன்னா அந்த தேய்ய பழக்கத்தில் நம்ம ஈடுபடுவோமா சொல்லுங்கள் யாராவது புழப்பத்து போய் கெடுதல்னு தெரிஞ்சு விட முடியாமல் சிகரெட் குடிப்பாங்களா ஆல்கஹால் இன்ஜீரியஸ்டு ஹெல்த்துன்னு சொல்லிவிட்டு கோட்டை எடுத்து உடச்சி ஊற்றி குடிப்பாங்களா ஓகே அப்போ விட முடியல தான் நாங்கள் ஏதோ ஒன்று இழுத்து பிடிச்சி அதோடய கண்ட்ரோலில் நாம் போயிட்றோம் நம்ம போனோடனே நாம் வீக்காய்றோம் அதுதான் ஜெயிக்குது இது உங்களுக்கு புரியுதா ரைட் இது என்ன பண்ணுறோம் முதல்ல நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு மனவேதனை ஏதோ ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏதோ ஒரு பழக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது இந்த தீய பழக்கம் முதல்ல கிடைக்கிது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிக்கிங்க அப்போது ஒரு ரெண்டு லார்ஜ் சாப்பிட்றீங்க எதார்த்தமாக பேசுகிறேன் மைண்டு அப்படியே டோட்டலாக ஒரு ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்க அந்த சுகம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா கண்டிப்பாக பிடிக்கும் மனது வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது அப்பா போய் கொஞ்சம் டென்ஷன்லாம் அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கி வேற போடுறோம் அப்பா இன்றைக்கி மைண்டு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறோம் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒன்று கொஞ்சம் அதை வந்து அப்புறம் என்ன பண்ணிடுறோம் நம்ம துன்பத்துக்கு எது விடு ஃப்ரீ கொடுக்குறதா நினைக்கிறோம் தீய பழக்கம் வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் தரதா நினைக்கிறோம் பிறகு என்ன பண்ணுறோம் சின்ன சின்ன துன்பத்துக்குலாம் கூட என்ன நினைக்கிறோம் லார்ஜ் எடுத்துக்கிற மாதிரி பழக்கத்துக்கு நம்ம போயிடுறோம் இப்படி தான் தீய பழக்கம் லைட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அதோட கண்ட்ரோலில் நம்மளை கொண்டு வந்துடுது நம்மளால் அங்கே ஜெயிக்கவே முடியவே முடியல இதுதாங்க நடக்குதுங்க கிட்ட போனவுடனே நான் ஃபெயில் ஆகிடறேன் அதுதான் நிற்கிது நான் தோற்று போயிடுறேன் புரியுதா உங்களுக்கு எந்த பழக்கத்தோட ஆட்சி தான் நடக்குதோ தவிர நான் ஃபெயிலாகிடுறேன் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேவா அப்புறம் தெரியுது கொஞ்சம் நாளில் தான் தீய பழக்கம் தான் நம்மளை வந்து போட்டு இத்தனை சித்திரவாதம் பண்ணுதுங்கிறத நம்ம ரெண்டாவது கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறோம் முதல்ல இருக்கும்போதாக தான் ஆர்வமாக தானே இருக்குது கொஞ்சம் ஆனத்துக்கு பிறகு தான் ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டு வருத்தப்படுற மாதிரி நம்ம இருக்கிறோம் இது எப்படின்னா ஒரு செயலுங்கிறது பொதுவாக எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் எண்ணம் வரும் பிறகு அதான் தாட்டுன்னு சொன்னோம்ல தாட் வரும் அப்புறம் திங்கிங் நடக்கும் அதுக்கப்புறம் செயல்படுவோம் அதுக்கப்புறம் சரியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் தப்பாக இருந்தால் கில்ட் ஆகும் புரியுதா தாட்டுங்கிறது எண்ணம் வந்த எண்ணத்தை நாமளாக சிந்திக்கிறதுக்கு பேர் சிந்தனை அப்புறம் செயல்படுவோம் ஏதோ ஒரு செயல்படுறோமா அது செயல்படுவோம் அதுக்கப்புறம் அது வந்து சமுதாயத்தில் குட் அப்படின் நல்ல விஷயம்னு சொல்ல போகிறதா இருந்தால் சந்தோஷப்படுறோம் பேடுன்னு சொன்னதாக இருந்தால் தீய பழக்கம்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இதில் வந்து பேடுங்கிற சொல்கிறதுக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஆகிக்கிறோம் தவறுன்னு சொல்கிற செயல்பாடை என்ன சொல்கிறோன்னா நாம் சரியில்லாத செஞ்சிட்டோன்னா நம்ம வருத்தப்படுறோம் புரியுதுங்களா இது வந்து ஒரு சக்கரத்தை போல தாட்டுன்றது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா திங்கிங்கிறது ரெண்டு ஆக்ஷனுங்கிறது மூணு கில்ட்டுங்கிறது நாலு இந்த நாலு தான் திரும்ப திரும்ப செயல்படுது தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட் எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி இப்படி தான் திரும்ப 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 செக்கு மாடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா செக்கு மாடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆயுள் புளிகிறதுக்கு செக்கு மாடு பயன்படுத்துவாங்க படத்தில் பார்த்துருக்கீங்களா அது சுற்றி சுற்றி ஒரே அதாவது அந்த மாடு வந்து எங்கேயுமே நகராது அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் செக்கு மாடு இப்போ அது வந்து நேராக நேராக போச்சுன்னா அது வந்து சுழற்சி ஏற்படுத்தாது இப்போ இது இங்கே என்ன ஆகிட்டுருக்குது திரும்ப திரும்ப எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி திரும்ப திரும்ப அந்த ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி செக்கு மாடு மாதிரி நம்ம மனசை என்ன பண்ணுது தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த 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 வளையத்தை வந்து நம்ம உடைக்காமல் நாம் அதிலிருந்து விடுபட முடியுமா விடுபடவே முடியாது சரி இப்போ அந்த நாலு விஷயத்தை நம்ம பார்த்தோம் எண்ணம் சிந்தனை செயல் குற்றப்பாட்சி இதில் எண்ணங்கிறது தானாக வர்றதா அதுக்கு நாம் ஏதாவது பொருட்படுத்துக்கணுமா இல்லை நீங்கள் எல்லாம் ரெண்டு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக கே கேட்கணும் புரிஞ்சுதுங்களா திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது செயல்பாடுங்கிறதும் நாமளாக செய்கிறது கில்ட்டுறது செயல் உடனே ஐயோ இப்படி பண்ணிட்டனேன்னு தானாக வருது தானாக தானே வருது அது எந்த எண்ணம்மா தானாக வந்தா இல்லை 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 செயல் செயல் தான் வந்து எஃபெக்டு செயல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இது வந்து இல்லை கில்ட்டுன்றது மனசுக்குள்ளே வர்றது தானே அதுவும் வந்து ஒரு எண்ணம் புரியுதோ எண்ணம் ஃபஸ்ட்டு எண்ணம்னு ஒன்று வருதுங்கய்யா அடுத்தது வந்த எண்ணத்தை உதாரணத்துக்கு ஒரு ட்ரிங்க்ஸே எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிங்க்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது வந்த உடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அன்னைக்கு அப்படி சாப்பிட்டேன் இன்றைக்கி இப்படி சாப்பிட்டேன்னு நினைக்கிறதுங்கிறது நம்மளா அன்னைக்கு நம்மளோட இப்படி சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டுன்னு நினைக்கிறது திங்கிங் அப்புறம் இன்றைக்கி சாயந்தரம் சாப்பிடாமல் இருக்கிறதுல ஒரு முடிவு பண்ணி போய் உட்காருறது செயல் செயல் முடிச்ச வாட்டி எவ்வளோ தான் முயற்சி பிள்ளைங்க கடைசியாக நம்மளால் இது இருந்து மீளவே முடியலப்பா அப்படின்னு குற்ற உணர்ச்சி கொள்வது தான் கில்ட் புரியுதா அப்போ வந்து ஒன்று நாளும் என்ன ஒன்று நாலுமே தாட்டு தான் இங்கே ரெண்டு இடத்துலையும் நமக்கு வேலை இருக்கா இல்லையா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரே முடிஞ்சு போச்சு தாட்டுங்கிற இடத்துலையும் கெல்ட்டுங்கிற இடத்துலையும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது ஓகேவா அப்போ ரெண்டுக்கும் மு ஒன்றுக்கும் முக்கியத்துவம் இல்லை நாளுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அந்த சர்க்கிளில் ரெண்டு பகுதி ஆஃப் காலியாக ரெண்டு கட்டத்தை ஒரு நாலு கட்டம் போட்டோம்னா ரெண்டு கட்டத்தை இன்ட்டு மார்க் போட்டோம் மீதி ரெண்டு தான் நம்ம கையில் இருக்குது திங்கிங் அண்ட் ஆக்ஷன் சரிதாண்ணா சரி அடுத்த பகுதிக்கு வருவோம் செயல்கிறது எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க செயல் தப்பு தான் நான் வந்து நியாயப்படுத்துறதாகலாம் தயவு செஞ்சு நினச்சக்கூடாது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்னு யாரையும் வலியுறுத்துறன்னு நினச்சிடாதீங்க சொல்கிறேன் செயலுங்கிறது ஒரு ஐடியாவுக்கு சொன்னால் செயலுங்கிறது எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இனி தீய புழக்கமான செயலாக இருந்தாலும் மிஞ்சுனா அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் மீறினா பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக இருந்தாலும் அதுக்கு மேலே செயல் கிடையாது இந்த பதினஞ்சு நிமிஷமான செயலுக்கு எவ்வளோ முன்னாடி பிளானிங் திங்கிங் யோசிச்சிருக்கீங்களா செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா கிட்டத்தட்ட உள்ளே போட்டு ஒரு மூணு நாள் நம்மளை வந்து அரிச்சு எடுன்னு எடுக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வாரம் ஒரு தடவை ஒரு ஒரு ட்ரிங்க்ஸும் எது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏதோ ஒன்று எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து வேணும் வேணும்னு ஒரு மூன்றரை நாள் யோசிக்கிறது செஞ்சது தப்பு தப்பு தப்புன்னு கில்ட்டு மூன்றரை நாள் ஆகிறது ஓகே குடிக்கிறது பாஞ்சு நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் குடித்ததுக்கு வேணும் வேணும்னு பாஞ்சு மூன்றரை நாள் செஞ்சது தப்பு தப்புன்னு மூன்றரை நாள் புரியுதுங்களா இதில் வேணும்னு மூன்று நாள் யோசித்ததும் செஞ்சது தப்புன்னு மூன்று நாள் யோசித்ததும் எதையை பற்றி ட்ரிங்க்ஸை பற்றி அப்போது வாரத்தில் அந்த பதினஞ்சு நிமிஷம் செயல்லையும் நீங்கள் ட்ரிங்க்ஸே தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க வேணுங்கிற அடிப்படையில் மூன்று நாள் யோசிச்சிங்க வேணாங்கிற அடிப்படையில் மூணு ஆனால் ட்ரிங்க்ஸ்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணல வெளியவே வரல வேணுங்கிற ஆர்வத்தில் சிந்திச்சிருந்தா கூட தப்பு தப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்க ஏன்னா நம்மளால் உடம்புல சிந்திக்கிறோன்னு வச்சுக்கலாம் முடிஞ்சதுக்கு எதுக்கு வருத்தம் பண்ணணும் முடிஞ்சதையாவது முடிச்சிக்கலாமில்ல ஆமாம்ப்பா முடியல அப்படின்னாவது விட்டுரலாமில்ல அதையும் விட முடியலையே இப்படித்தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று தீய பழக்கத்துக்கு இன்னொரு நம்ம ராமாயணத்தில் வந்து வாளின்னு ஒரு கேரக்டர் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றிய விஷயம் வாளிங்கிற வந்து அவருடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க இல்லை நான் சொல்கிறேன் கேட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாலி தான் நானுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு எது சண்டைக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட நூறு பகுதி சக்தி இருக்குது என்கிட்ட நூறு பகுதி சக்தி இருக்குது என்னுடைய நான் வந்து சிவன்கிட்ட வேண்டி வாலி வந்து சிவன்கிட்ட வேண்டி ஒரு வரம் படுறார் என்னை எதிர்த்து யார் போரிட வருகிறார்களோ அவர்களிடம் இருக்கும் சக்தியிலிருந்து எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நானூறு ஐயா நூறுன்னு வச்சுக்கோங்க இப்போ இவர் என்கிட்ட ஃபைட்டுக்கு வரார் உடனே இவருடைய ஃபிஃப்டி பர்சன்ட் சக்தி என்கிட்ட வந்துடும் அப்போ நான் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி தான் நான் ஆயிடுவேன் அவர் எத்தனை ஆயிடுவார் அவரால் என்னைக்கு என்னைக்காச்சும் ஜெயிக்க முடியுமா இப்போ வாலி யார் ஆ வாலி நானுங்கிறது ரைட்டு அது வச்சுக்கலாம் வாலின்றது எது தீய பழக்கம் நாம் யார் வாலியை ஜெயிக்க நினைக்கிறவங்க கிட்ட போனாவே நாம் அவுட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரு முடிஞ்சிடுச்சு வாலிக்கிட்ட என்னைக்காகதான் ஜெயிக்க முடியுமா நீங்கள் ஜெயிக்கலாம்னு போகும்போது உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் போயிடும் நீங்கள் வீக்கு அவுட் புரிஞ்சுங்க வாலி தான் ஜெயிப்பார் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது ஆனால் ராமர் வந்து வாலியும் வேறு ஒரு ஆங்கிளில் அட்டாக் பண்ணி வாலியை கூட கொண்டு அவர் என்ன பண்ணார் மறைஞ்சிருந்து தாக்கினார் நாம் இப்போ வந்து நாம்ளும் இப்போ அதே டெக்னிக் தான் எடுக்கிறோம் பேக் டோர் வழியாக தான் வரோம் தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு குற்ற உணர்ச்சிங்கிறது கடைசி பகுதி அதை என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டு பகுதியை தாட்டாக எடுத்துட்டோம் முதல்ல என்னங்கிற பகுதியும் தாட்டாக எடுத்துட்டோம் அப்போ வந்து அந்த சர்க்கிள் சுத்துறது முதல்ல அடி வாங்கிடுமா அடி வாங்குதோ இல்லையோ ரெண்டு பகுதி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு மட்டுமே கூட புரிஞ்சிக்கிங்க ரெண்டு பகுதி இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறது புரியுது இல்லை அப்போ வந்து பதினஞ்சு நிமிஷ செயலுக்கு இந்தாண்டை வேணும்னு மூன்ற நாள் ஆர்வம் கூட இருந்தால் தப்பு இல்லை இந்தாண்ட முடிஞ்சதுக்காக வருத்தப்பட வேண்டிய குல் கில்ட்டு மூன்று நாள் அவசியம் இல்லைன்னு புரிஞ்சிடுதுதான் அப்போ ஏழு நாளில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏழு நாளில் மூன்றரை நாளோட வேலை ஆஃப் ஒரு ஐடியாவுக்கு இது சும்மா ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கோன்னா ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க அப்போ மூன்றரை நாள் அது வந்து ஃபஸ்ட்டு உடஞ்சிடுதா ஏழு நாள் நம்மளை பாதித்த விஷயம் எப்படியோ குறைஞ்சிருக்கு மூன்றரை நாளாக மாறி இருக்கிறது இது புரியுது இல்லையா இப்போது இப்படி தான் நடக்குது உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் பார்த்துருக்கிறீங்களா அவங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு யாரையும் விமர்சனம் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சி கூட நான் நிறையா பேர் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறேன் டாக்டர் என்ன சொல்லுவார் நீ இனிமேட்டு குலாப் ஜாமுன்லாம் கல்லையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார் இவருக்கு அவ்வளோ நாள் குலாப் ஜாமுன் அந்தாலும் கண்டு கூட இருந்திருக்க மாட்டார் என்னைக்கு வேணான்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு இருந்த ஒரு மைண்டில் எப்படி குரங்கு கதை சொன்னா சொன்னால் அப்படி இல்லை அதே கதை தான் உள்ள உள்ளே பெரிய பெரிய குரங்காக வர்ற மாதிரி குலாப் ஜாமுனாக அப்போ தான் கல்யாணத்துக்கு போனால் குலாப் ஜாமுன் வைப்பான் பிறந்த நாளுக்குன்னு ஒருத்தன் வந்து குலாப் ஜாமுன் தூரும் டே இவ்வளோ நாள் இதை பற்றி கண்ணுக்கு வேலை இப்போ தான் ஆள் மாற்றி ஆள் கொண்டு வந்து தரீங்களாங்க அளவுக்கு டென்ஷன் ஆக்கிடுவாங்க இப்போ இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவருக்கு வந்து என்ன ஆகுனா நம்மளால் சாப்பிட முடியலேன்னு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏக்கமும் ஒரு தாக்கமும் உருவாயிடும் அது எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்கும் பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு அப்படியே கூடி கூடி ஒரு கட்டத்தில் குலாப் ஜாமுன் ஒரு நாள் இருக்கும் பார்ப்பாரு சுற்றி இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஒரு மாத்திரை கூட சேர்த்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி அஞ்சு குலாப் ஜாமுனு காயாகிடும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் அவ்வளோ அளவுக்கு அது மேலே தீவிரமான வெறி இருக்குதுன்றது தான் அதனுடைய பொருள் புரியுதா இப்போது இதுக்கும் தீய பழக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இப்போது சுகரே இல்லை எப்போ வேணால் குலாப் ஜாமுன் ஒருத்தர் சாப்பிட்லாம்னு வச்சுக்கோங்க அவர் அப்படி அள்ளி போட்டு அஞ்சு அள்ளி போடுவாரா அவருக்கு என்ன பிரச்சனை இதுதான் நார்மல் பழக்கத்துக்கும் தீய பழக்கத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அவர்கிட்ட குலாப் ஜாமுன் கொடுத்தீங்கன்னா அவர் பாரு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நிதானமாக சாப்பிட்றேன் அவர் அப்படி தான் ரொம்ப இப்போ உடனே எடுத்து வயலை போடணுங்கிற அவசியம் அவருக்கு இருக்காது அவர் போயிட்டு எல்லாம் ரிலாக்ஸாக வந்து அப்படியே வந்தால் கூட என்ன பண்ணுவார் அந்த ஜீராவை கொஞ்சம் ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பீஸாக ஆறு பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு கண்ண முடி நல்லா பண்ணியிருக்காம்பா அப்படின்னு ரசித்து சாப்பிட்றாருனா அவர் அஞ்சு குலாப் ஜாம் சாப்பிடுவாரா ஒன்று மீறினா ரெண்டு தேவைப்பட்டால் பெருசு மூணாவதுலாம் இதில் எனக்கு வேணாம் யாரை வேணாலும் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு எஞ்சி போயிவிடுவாரா போகமாட்டாரா இவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை அவ்வளோதான் அஞ்சு செகண்டுக்குள்ளே அஞ்சு ஜாம் காலி ஆகிடுது அங்கே சுகர் பேஷண்ட்டுக்கு இவருக்கு நீ எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னால் ரெண்டாவது குலாப் ஜாம்னே மிகுதியாக இருக்குது இதான் விஷயம் இது பெரியவங்களுக்கு தான் எப்படியான்னு பார்த்தா என்னுடைய சகோதரியோடைய ஒரு பையன் நான் இதெல்லாம் இப்போ வந்து கிட்டலாம் ஆய்வு பண்ணி பார்க்குறேன் ரெண்டு வயசு இன்னும் முழுசாக முடியல அவன் வீட்டுக்கு வருவான் வந்தால் இன்னும் வாய் கூட சரியாக பேசலைங்க தெத்த புத்துன்னு தான் வளரிகிட்டு இருக்கு ஆனால் திராட்சா எல்லாம் நல்லா தெரியுது அவனுக்கு திராட்சை பழம் ரொம்ப பிடிக்குது வந்தோன்னே என்னென்னா ஆனால் அவனுக்கு சளி அவனுக்குலாம் கொடுத்துட்றாதண்ணா நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் வருத்தப்படாத விடு அப்படின்னு சொன்னோன்னே அவனை நான் என்ன பண்ணேன் நானே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் திராட்சை பழத்தை எடுத்து அதை பிச்சு போட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு என்ன சொன்னேன் டேய் என் பக்கத்தில் உட்காரு ஒரே ஒரு விஷயந்தான் கையில் அள்ளி வாயில் போடக்கூடாது ஒன்று போடு சாப்பிட்டு முடி அடுத்ததை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடு எத்தனை சாப்பிட்டாலும் நீ எவ்வளோ சாப்பிட்றோ அவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு ஆச்சு அவன் என்ன பண்ணால் முதல்ல ஒரு பழத்தை சாப்பிட்டான் என்னை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான் ரெண்டாவது ரெண்டு எடுத்தான் டேய் ஒன்று தான் நீ ஒன்று ஒன்றா எவ்வளோ சாப்பிட்றோ சாப்பிடு அடுத்தது எடுத்து வயலை போட்டான் எத்தனை பழம் சாப்பிட்டுப்பான்னு நினச்சிக்கிறீங்க ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன் ரெண்டு மூணு ஒட்டுக்காக வயலை போட்டு கத்த கத்தனு துதிக்கி மெல்லக்கூடாது இதுதான் கண்டிஷன் அஞ்சாவது திராட்சையிலேருந்து ஆறாவது திராட்சைக்கு அப்புறமேட்டு உடைய டெம்ப்டோட வேகம் ரெடியூஸ் ஆயிடுச்சு ஏழாவது திராட்சை போட்டு பாதி சாப்பிட்டு பாதி கீழே தொப்புன்னு விழுவுது அதை முழுமையாக சாப்பிடலை எட்டாவது திராட்சை ஒன்பதாவது திராட்சை எல்லாம் பாதி கால் வாசி சாப்பிட்டு கீழே சுப்புறாங்க பரவாயில்ல விடு நான் ஒரு டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நம்மளுடைய ஆய்வு சொன்னால் நம்ப மாட்டிங்க பத்தாவது பழத்தி மேலே அவன் சாப்பிடல போதுன்ட்டு ஆமாம் ம் அப்படின்னா சரி எழுச்சி போய் விளையாடுறான்ட்டேன் இது உங்களுக்கு புரியுதா விஷயம் இப்படித்தான் நம்மளை வந்து தீயப்பழாக்க ஆக்ட் பண்ணுது அவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கான் முட்டாயினா பேயா அலையிறான் வச்சுக்கிங்க பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க முட்டாயினா சொல்லாமல் கேட்க மாட்டேங்குதுங்க நாங்கள் அவனையும் கூப்பிட்டேன் அவனுக்கு இதே டே இதெல்லாம் நான் வந்து இப்போ ரீசண்டாக ரிசர்ச் பண்ண ஆய்வு சாக்லேட்டும் அவனுக்கு எடுத்தாச்சு என்ன சொன்னேன் முட்டாயை பல்லில் மெல்லக்கூடாது முதல் கண்டிஷன் எவ்வளோ முட்டாய் வேணாலும் சாப்பிடு நாக்கில் சலைவாவில் கரைச்சிது நீ சாப்பிடு சப்பி சாப்பிடு ஆனால் எக்காமந்து கொண்டு மென்று சாப்பிடக்கூடாது எத்தனை மிட்டாயை சாப்பிடுவான் ஒரு மிட்டாய் கரையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நான் சாப்பிட்டு பார்த்தேன் இப்போதான் போட்டால் அது போகுது 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 கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அது நீங்கள் வந்து மெல்ல சப்புணும்னா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது ஒரு மிட்டாய் கரையிறதுக்கு அவன் அப்படியே என்ன அப்படி பார்த்தான் மிட்டாயி தானே வேணும் சாப்பிட ஆனால் கூடாது அப்புறம் ரெண்டாவது மிட்டாயே மேக்ஸிமம் போதுமானதாக இருக்குது நிறைய வந்துடுது இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குன்னு வச்சுங்க நம்ம தோட்டத்துக்கிட்ட ஒரு மெக்கானிக் இருக்கிறார் நல்ல ப்ரில்லியு வேலைக்காரன் சூப்பராக வேலை பார்ப்பார் கிணத்துக்குள்ளா இறங்கி பக்காவாக மோட்டர் செட்டிங் எல்லாமே பிரமாதமாக போர்வெல்லில் பார்க்குறது எல்லாம் பிரமாதமாக பார்ப்பாங்க ஆனால் என்னென்னா நைட்டு ஒரு கோட்டை அடிக்காமல் வேலை கேவாது இதுதான் அவருடைய பிரச்சனை அவங்க வீட்டுக்காரமா நான் எதுக்குனாலும் வேலைக்கெல்லாம் கூப்பிடுவேன் அவங்க வீட்டுக்காரமா எல்லாம் நல்லா தான் இருப்பார் ராத்திரி ஆறு மணிக்கு மேலே அந்தாலும் சொன்னாலும் கேட்க மாட்டார் அவர் போய்ட்டு சாப்பிட்டு தான் வருவார் அப்படிங்கும் சரி நான் என்ன பண்ணேன் அவரையும் அவங்க வீட்டுக்காரமே நம்ம பழக்கத்தவங்கள கூப்பிட்டேன் நானே ஆமாம் நாளையிலிருந்து நான் சொல்கிற மாதிரி இவருக்கு பண்ணு அப்படின்னேன் நல்லா நான் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன் நான் என்ன இனிமேட்டு கண்ட கண்ட சரக்குலாம் வாங்கி சாப்பிடாது நல்ல பிராண்டாக நானே ஒன்று வாங்கி தரேன் ஒரு ஃபுல் வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு லார்ஜை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கம்மியாக குடிச்சிடக்கூடாது டகா டக டங்குன்னு அண்ணாந்து ஊற்றுறதே இங்கே வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் நீ வந்து வீட்டில் செய்கிற சாப்பாடே செஞ்சு கொடுத்துட்டு தனியாலாம் இதுக்காக ஒன்றும் பிரத்யேகமாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் இது ரசித்து ஜாலியாக குடிக்கிறதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அதே என்னமோ அவசர அவசரமாக புடைக்காலச்சந்தில் மொண்டு ஊத்துற மாதிரி குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டேன் வீட்லேயே சொல்லிட்டேன் நீ வீட்லேயே குடிப்பா உனக்கு பர்மிஷன் கிராண்டட் ஏமா இவரை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு வீட்டில் உனக்கு பிடிச்ச பாட்டை ஸ்பீக்கரில் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு லார்ஜை இருபது நிமிஷம் கம்மி இல்லாமல் ஒரு சிப்பு ஊற்றுனா நல்லா ரசித்து குடிக்கணும் அந்த மாதிரி குடின்னு சொன்னால் முதல்ல மூணு லார்ஜி தேவைப்பட்டது அடுத்தது ரெண்டு லார்ஜாக கொஞ்ச நாளில் குறையுது ரெண்டு லார்ஜி ஒரு லார்ஜ் ஆகிருக்குது இப்போ வந்து ஒரு லார்ஜி வந்திருக்காரு ஒரு கோட்டிலிருந்து அவர் ஒரு லார்ஜிக்கு வந்துட்டாங்க அதே நேரத்தில் இப்போ ஹோட்டல் சேர்ந்து நண்பரோட போய் சே அங்கே போயிட்டு தானே அப்புறம் லொல் ஏதோ ஒன்று பேசித்தானே அது எங்கேயோ போய் கிடச்சா முடியுது அதுலேருந்து அவர் என்ன ஆகிட்டார் இப்போ ஒரு லார்ஜியில் மீடியமாக சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ எவ்வளோவோ பரவாயில்லனா காசையும் ஒழுங்காக கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றாரு பிரச்சனைலாம் நல்லா இருக்கிறாருன்னு அவங்க வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க இப்போ இதில் விஷயம் என்னென்னு நமக்கு புரியுது இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா கொஞ்ச நாள் என்ன ஆயிருந்தா அவருக்கு தேவை கூட படாமல் போயிடலாம் அது அவங்க நாளடியில் தான் ஏற்பட முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்து பழக்கங்கிறதுனால அதனுடைய ஃபோர்ஸ்ஃபுல் இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் சொல்ல போகிறேன் அவர் வந்து ஒரு பிரபல மனோதத்துவ டாக்டர் அவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர் அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா யூகேயில் படித்தாங்க சைக்காலஜி நிறைய அதாவது என்னென்னா அவர் வந்து சைக்காலஜிக்காக நிறைய வெளிநாட்டில் போய் ரிசர்ச் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய டாக்டர் அவர் நல்லா வந்து முடிச்சுட்டு வந்துட்டு கேஸ் டேக்கிங்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றால் ஆரம்பித்தார்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணி ட்ரீட் பண்ண பண்ணக்கூடியவர் அவர்கிட்ட நல்லா பயங்கர பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்குது காற்றால் ஆரம்பித்தார்னா சாயந்தர வரலும் கேஸ் பார்க்குறதான் தான் ஒர்க் இப்படியே போயிட்டுருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் டாக்டருக்கு என்னென்னா காத்தால் இருந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளே பார்க்குறதுனா ஒரு பெரிய ஒரு யார் செஞ்சாலும் ஒரு சலுப்புன்னு ஒரு வரும் இல்லையா ஒரு சலுப்பாக இருக்கிறாரு என்னடா இது ஒரே மென்டலாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக டாக்டர் இருக்கிற சூழ்நிலையில் மெடிக்கல் கம்பெனி வந்து அவருக்கு ஒரு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து மொரிஷியஸில் ஏற்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கே என்னன்னா கான்ஃபரன்ஸ் வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் நடக்குது மீதி நேரம் தீவை சுற்றி பார்க்குறது நைட்டு வந்து டான்ஸு பார்ட்டி ட்ரிங்க்ஸு இதுதான் டாக்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா இவர் ரொம்ப இங்கே இருக்கமாக இருந்தாரா அங்கே போனதும் டான்ஸு பார்ட்டி ஒரே என்ஜாயிங்லாம் டாக்டருக்கு ரொம்ப ஒரு மைண்டு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் ஏற்படுத்துது டாக்டருக்கு அடடா இவ்வளோ ஜாலியாக நம்ம விட்டுட்டோமே இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரசித்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு திரும்ப வராங்க இங்கே வந்தால் கூட பேஷண்ட் இருக்கிறாரு திடீர்னு குறுக்கலை மொரீசியஸ் மொரீஷியஸ் தான் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆனால் அடுத்தது வந்து எந்த பா கம்பெனிக்காரனாவது மறுபடியும் நம்மளை எங்கேயாவது கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிடுவாரான்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறாரு எந்த கம்பெனிக்காரனும் கூப்பிடல சரி அவங்க கூப்பிட்லன்னா என்ன நாமளே மொரிஷியஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே மொரீஷியஸுக்கு போகிறாங்க பிளான் பண்ணியே போயிட்டு அதேமாரி ஒரு ரெண்டு மூணு தடவை ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டு அடுத்தது முடிவு பண்ணுறாரு இந்த தடவை வெரைட்டி வெரைட்டி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டார் என்ன சொல்கிறார் இனிமேல்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எனக்கான நாள் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறார் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒன்லி ஜாலியாக ரிலாக்ஸாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதான் ஒர்க்குன்னு ஃபஸ்ட்டு ஆகுது அது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முழுமையான நாள் ஆகுது அப்புறம் சனி ஞாயிறாக தொடங்குது அப்புறம் தெரியுமில்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே வந்து தினம் நைட்டு சாப்பிட்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டார் டாக்டர் அவர்கிட்ட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா காத்தால ட்ரிங்க்ஸில் இருந்து விடுபடுறது எப்படின்னு அவர்கிட்ட பேஷண்ட்டு கியூவில் நிற்கிது புரியுதுங்களா ட்ரிங்க்ஸில் இருந்து விடுபடுவது எப்படின்னு அவர்கிட்ட கியூ நிற்கிது இவரும் ஐடியாலாம் சொல்கிறாரு உள்ளுக்குள்ளையா ஒன்னாலேயே விட முடியல நீ வந்து விளக்கம் வேறையா அது வேறு அந்த குற்ற உணர்ச்சி போதும் போதும் அவரை கொன்று எடுக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்ப வெறுத்து போய் ஒரு உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ தான் நம்ம ஐயாவோட கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூலை வந்து படிக்கிறாங்க அதில் வந்து பதினாறாவது சாப்டர் பார்த்திங்கன்னா கோபமும் காமமும் ஒரு டைட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறத அதில் பார்த்திங்கன்னா அந்த தீயப்பழக்கத்தில் எப்படி அடிக்ட் ஆகுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க டாக்டர் வந்து அதை அப்படியே மைண்டை வந்து பொருத்தி பார்க்குறாரு இப்படி தான் தனக்கும் நிகழுதுங்கிறத உணர்ந்துக்கிறார் அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுறாரு நம்மக்கிட்ட டிஸ்கஷனுக்கு வராரு வந்துட்டு அப்புறம் கேட்கும்போது தான் நான் டாக்டருக்கு சொன்னேன் இந்த மெக்கானிக் எக்ஸ்பீரியன்ஸு இந்த சின்ன பையன் எக்ஸ்பீரியன்ஸு மூன்று நாள் வேணும்னு பிடிக்கிறீங்க மூன்று நாள் வேணான்னு பிடிக்கிறீங்க ஆக நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறது தீய பழக்கத்தை தான் அப்படின்னு டாக்டருக்கெலாம் சொன்ன வாட்டி டாக்டர் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டார் பிறகு என்ன பண்ணார் நீங்கள் ட்ரிங்க்ஸு சாப்பிட்ணுன்றது விடுபடலாம் விடுபடாதீங்க சுகர் பேஷண்ட் மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு டாக்டருக்கு சொல்லியாச்சு டாக்டர் இருந்தாலும் அவர் ரிசர்ச் எவ்வளோ நாள் பெரிய இது இல்லையா சைக்காஸ்ட் இல்லையா அதனால் படிச்சுட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே படிப்படியாக அந்த ட்ரிங்க்ஸில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு ரிலாக்சேஷனுக்கு வந்து அதிலேருந்து விடுபட்டார் முழுமையாக இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு அவருடைய கிளினிக்கில் பேட் ஹேபிட்லேருந்து ட்ரிங்க்ஸில் இருந்து விடுபடுறதுக்கு நம்ம போட்டுக்கிற தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட் மூன்று நாள் வேணும்னு பிடிக்கிறோம் மூன்று நாள் வேணான்னு பிடிக்கிறோம் செயலுக்கு வெறும் பாஞ்சு நிமிஷம்தான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஒரு நம்ம இதை வச்சு கிட்டத்தட்ட நிறையா பேருக்கு இது நல்ல பலன் கொடுக்குது அதனால் ஐயாவுக்கு எனது மன திறந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு அவர் இப்போ சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இதை யார் யார் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து சாதாரண ஒருத்தர் சொல்லலை ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வந்து இதுக்கான இதை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படித்தான் தீயப்பழக்கம் செயல் செயல்படுது இன்னொரு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் இன்னொருல வந்து இருந்து ஒரு டாக்டர் அம்மா ஆக்சுவலாக அவங்க மகன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஏதோ சம்திங் அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டான் எது பண்ணி அந்த பையனை அந்த அம்மாவில் கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் அவன் போக்கில் அவனை ஒன்றும் கண்ட்ரோல் முடியல இந்த அம்மா வந்து எவ்வளோ டென்ஷனாக சரி பண்ணணும்னு என்னென்னமோ முயற்சிலாம் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கல ஃபெயில் தான் இப்படியே போயிட்டுருக்குது தான் ஒரு கட்டத்தில் பவனுக்கு வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டுலாம் போனாங்க பிறகு போய் அவங்க என்ன பண்ணாங்க அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நாள் தெரியாமல் உன்னை நான் பொழுது நீக்கும் சிட்டிக்கிட்டு இருந்தேன்ப்பா உனக்கு இருக்கிற மனவேதனையிலேருந்து விடுபட தான் நீ ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது தெரியாமல் தான் நான் வந்து உன்னை பொழுது இன்றைக்கி தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பாயிண்ட் இருந்தேன் இனிமேல்ட்டு உன்னை நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன் நீ எனக்கு பயந்துட்டுலாம் போய் எங்கேயும் இதுக்காக வெளியில் போக வேண்டாம் நீ வீட்லேயே வச்சு என்ன சாப்பிட்றே சொல்லு உனக்கு எதாவது வேணும்னா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அம்மா டோட்டலாக வேறு கான்செப்ட்டுக்கு வந்துடுறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அந்த பையனை வந்து அந்த நிலையோடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பையன் இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அணுகுமுறையாக அந்த அம்மா கிட்டே இருந்தது அந்த பையனுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை கிடச்சிருச்சு கிடச்ச உடனே அவன் டோட்டலாக வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் வந்துட்டு கொஞ்ச நாள் அவனுமே படிப்படியாக விடுபட்டு இப்போ எப்பயாவது ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கூடிய தன்மைக்கு அந்த பையன் மாறிட்டான்னு இப்போ பக்கமாக சொல்லி தன்னுடைய நன்றிகளை சொன்னாங்க இப்போ அந்த பேடு ஹேபிட்டுங்கிறது எப்படி நம்மளை ஆட்சிப்படுத்துதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் பேடு ஹேபிட்டையே தாட்டாக எடுத்துக்கணும் பேடு இப்போ நம்ம வந்து எல்லா பழக்கத்துலையுமே அப்படி நம்ம சிரமப்பட்டுக்கிறோம் ஏதோ ஒரு சில விஷயத்தில் தான் லாக் ஆகியிருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம அறிவு எவ்வளோ வச்சு எவ்வளோ டேலண்ட்டாக பிழைக்கிறோமோ இல்லை இந்த ஒரு விஷயத்துக்கு அறிவு செயல்படலையே அறிவுலாம் செயல்படுது அதை தாண்டியும் அந்த விஷயம் வந்து வலிமையாக நமக்குள்ளே பதிஞ்சிருக்கு அதனால் நம்ம அறிவுக்கெல்லாம் தெரிஞ்சு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படி போட்டு பாஸ் பண்ணிடணும் எதை பாஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள்கிட்டருந்து என்ன ஆகிடும் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு பத்து பிள்ளைகள் ஒரு முப்பது பிள்ளைங்க உங்கள்கிட்ட படிக்கிறாங்கன்னா நீங்கள் யாரையாவது ஃபெயில் பண்ணால் அவங்க என்ன ஆவாங்க திரும்ப உங்ககிட்டே இருப்பாங்க பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வகுப்பு போயிடுவாங்க இப்போ நாம் தீய பழக்கத்தை பாஸ் பண்ணுமா ஃபெயில் பண்ணுமா பாஸ் பண்ணணும் அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக நாம் சரியில்லைன்னு இதுக்காகலாம் நினச்சிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் இப்போ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லா செய்கிறீங்க ஒரு அஞ்சு பர்சன்டில் லாக் இருக்குது தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கினவன் நல்ல பண்ணால் கெட்டவனா நல்ல பையன்தான் அதுக்குன்னு இந்த அஞ்சை வந்து அப்புள் போடணும்னு நினைக்கல நமக்கு அறிவுக்குலாம் தெரியுதுலேருந்து விடுபடணும் ஏதோ சில அழுத்தம் காரணமாக நம்மளால் அதுலேருந்து விடுபட முடியல அதில் ஆட்டோமேட்டிக்காக படிப்படி அதனுடைய கட்டத்தில் இருந்து நாம் விடுபட்டுருவோம் புரியுதுங்களா இது இப்போ நாம் வந்து இதே மாதிரி தான் ஒரு நண்பர் சொ வந்தார் சிகரெட்டு என்னால் விட முடியல அப்படின்னாரு நீங்கள் சிகரெட்டு விடுபடுறதுக்கு வந்து ஒரு டெக்னிக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சிகரெட்டு குடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா பலற என்னத்துக்கு அவ்வளோ அவசரம் பார்த்துருக்கீங்களா இல்லையா நிறைய பேர் அப்படி பார்த்தீங்கன்னா ஏ எதோ அப்படின்னு போட்டு டப்புன்னு அமுச்சு போட்டு வேகமாக அதை அது ஒரு தப்புன்னு முடிவு பண்ணிவிட்டு அவ்வளோ வேகமாக குடிச்சு போட்டு மேய்ச்சிட்டு எரிச்சி போவாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்காக அப்படி குடிக்கிற சிகரெட்டு குடிக்குன்னா முதல்ல பற்ற வச்சு பஞ்சு வச்ச குவாலிட்டியான சிகரெட் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியாச்சு விஜயகாந்த் படத்தில் பார்த்துருக்கீங்களா வானத்தை போல படத்தில் பிரபுதேவா வந்து பாத்ரூமில் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த அண்ணன் விஜயகாந்த் பெரிய அண்ணன் விஜயகாந்த் நம்பர் குடிக்கிறதும் குடிக்கிறான் பஞ்சு வச்ச சிகரெட்டை குடிக்க சொல்லுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான சிகரெட் வாங்கிட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெற்ற வச்சு வாயில் வச்சுட்டு ஒரு பஃப் இழுக்கும்போது கண்ணையும் முடிக்கும் அப்படியே லங்ஸில் இருந்து அப்படியே புகை இன்டேக்காக உள்ளே போய் அப்படியே மெதுவாக வந்து மூக்கு வழியாக புகையை போகிறத ரசி அப்படின்னு சொல்லியாச்சு எத்தனை பஃ சிகரெட் வரும் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா மீறன்னா அஞ்சு பஃப் ஆறு பஃப் வந்தால் பெருசு ஏன்னா இழுக்கிறதும் டீப்பு அப்போ வந்து என்னென்ன ஒரு சிகரெட்டு போதும்னு நினச்சா விட்டுரு இன்னொன்று தேவைன்னா தயவு செஞ்சு அடுத்ததை பற்ற வச்சுக்கோ அப்படின்னாச்சு இப்போது ஒரு வேலையை நீங்கள் வந்து உங்கள் மனசு திருப்தி அளவுக்கு முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்க அடுத்தது உடனே தேவைப்படுமா ரசித்தும் திருப்தியாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாம் வச்சு நல்லா ஒரு ஃபுல் ஃபில்லாக சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்ததெல்லாம் அதனுடைய ஹெவியர்னஸ் நமக்கு தேவைப்படாது அந்த மாதிரி உங்கள் செயலை வந்து முழுமையாக டீப்பாக செஞ்சு முடிங்க ஆனால் குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் கொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு அவர் என்ன ஆச்சினாருன்னா அப்போ வந்து ரெண்டு மூணு பாக்கெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தவர் ஒரே டைமில் ரெண்டு மூணு சிகரெட் கூட எடுக்க எடுக்கிறாரு ஆனால் ஒரு ஒரு பஃமே நல்ல டெப் பஃப்பாக போய் முடியுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே ஒரு பேக்கெட்டுக்கு வந்துட்டார் மூணு பேக்கெட்டில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்துட்டார் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கெலாம் ஒரு ஒன்றோ ரெண்டோ மூணோ குடிக்கிறாரு நான் என்ன அது ரொம்பலாம் நிறுத்தணுன்னு தான் ரொம்ப அதுக்காக எய்ம் பண்ணாத அதுவாக அதனுடைய இப்போ முப்பதுலேருந்து மூணு குறை தெரிஞ்சது மூணு எப்போ காளியுமோ அதே காலியாக நீ அதுக்காக ரொம்பலாம் சீரியஸ் படாதேன்னு சொல்லிவிட்டேன் இதெல்லாம் வந்து நடைமுறை உண்மைங்க இது ஏதோ ஒரு கதை சொல்கிறேன்னு இல்லை நிஜமாக நடந்த விஷயங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தாண்டி தாண்டிடணுன்னு சொல்கிறோம் இவங்களாம் இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து எப்போ நினச்சாலும் கீழே போகலாம் ஆனால் இங்கே டோரை பூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ பூட்டின உடனே நம்ம எல்லாத்தோட செயல்பாடு எப்படி இருக்கும் எப்போ வெளியே போகிறதுன்னு தான் பார்ப்போம் நம்ம இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு இங்கே வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பூட்டிட்டாங்க பூட்டிலன்னா இங்கே தான் உட்காந்துருப்போம் பூட்டின விட்டு தான் என்ன பண்ணுவோம் எப்படி வெளியே போகணுன்னு பிளான் பண்ணுவோம் ஃபோர்ஸ் ஆகும் எதையாவது உடச்சி வெளியே போக முடியுமா இப்படி வெளியே போகுதுன்னு பார்ப்போம் இது மாதிரி தான் நம்ம உணர்வுகளும் இருக்குது எந்த உணர்வுகளெல்லாம் நீங்கள் வந்து வரக்கூடாதுன்னு லாக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஃபோர்ஸ் ஆகும் அது எப்படி வேணாலும் இருக்குதுன்னு நீங்கள் அங்கே சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அங்கே படாது அது வராது இது வந்து எதெல்லாம் வேணாங்கிறீங்களோ இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவரு நீ எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அவர் சாப்பிடாமையே கூட இருப்பார் வாரத்தில் ஒரு நாள் தான் சண்டே மட்டுந்தான் அப்படின்னா சண்டேவுக்காக ஈகராக வெயிட் பண்ணுவார் சண்டே ஓவரா சாப்பிடுவார் அடுத்த வாரம் சண்டே வரதுக்கு இன்னும் ஏழு நாள் இருக்குன்ட்டு இந்த மன உணர்வுகளுக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அது தேவையில்லாததான் ஒன்று மாறிடும் எதை ஒன்றை தடுக்கிறமோ அது ஃபோர்ஸ் ஆகும் அது தடுக்கிறது தான் ஃபோர்ஸ் ஆகுதுன்னு புரிஞ்சிட்டா மட்டும் போதும் நாம் சுதந்திரம் கொடுக்கும்போது அதிலிருந்து நாமும் சுதந்திரம் அடைஞ்சிட்றோம் அதுதான் இங்கே நடக்குது மணி பத்து பத்தாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்கலாமா இல்லை கன்னியூ பண்ணலாமா முடிச்சிடலாமா எப்படி ஆ ஒரு பத்தே நிமிஷம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி தான் மொத்த மனுஷனுக்கு மூணு விஷயம் தானே புகை ட்ரிங்க்ஸு செக்ஸுன்னு ஒன்று இருக்குது நான் கொஞ்சம் வந்து ஓப்பன்ட்டாக இதை வந்து உங்களுக்கு ஏன்னா இதை வந்து யாரும் பேசுகிறதில்லை இப்படி இருந்தால் நான் வந்து நீங்கள் அதையும் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட அதையுமே நான் வந்து மனம் திறந்து பேசுகிறேன் கொஞ்சம் நீங்கள் வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க இப்போ வந்து ஒரு பையனுக்கு எப்போ வந்து செக்ஸை பற்றி ஐடியா வரும் சொல்லுங்கள் அடல்ட்ரேஷன் வயசில் தான் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அது வரலாம் அதை பற்றிய பெரிய ஒரு ஈர்ப்போ ஒன்றுமோ இருக்காது இப்போ நாமளுமே எல்லாம் எல்லாம் பண்ணுறோம் பதினாலு பாஞ்சு வயசில் தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அனுபவம் சந்திக்காதது யாருமே கிடையாது எல்லாருமே போத் லேடிஸ் ஜென்ட்ஸ் அவங்கவுங்க ஒரு ஏதோ ஒரு வகையத்தை ஒரு அனுபவத்தை சந்தித்து தான் வரும் பிறகு என்ன ஆகுது அது அப்படியே கடந்து கடந்து பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே நம்ம ஒரு நிறையா அனுபவங்களில் அது சம்மந்தமாக கொஞ்சம் வந்து கேதரிங் ஆகி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு படம் எப்படி ஓடும் அந்த மாதிரி அந்த படம் ஓடும் இதெல்லாமே எல்லாருமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சிலர் சொல்லுவாங்க பலர் சொல்கிறதில்லை ஆனால் எல்லாருமே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிக்கிட்டேன் நாம் மட்டும்தான் இப்படின்னு தான் நம்ம முதல்லேயே நம்ம எல்லாமே அப்படி தான் நினைப்போம் நாம் தான் சரியில்லைன்னு தான் நம்ம நினைப்போம் அப்புறம் தான் விசாரித்தா நாமலாம் பரவாயில்ல பல நமக்கு மேலே மடங்கு இதாக இருக்கிறாங்கிறதுலாம் பிற்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ என்னென்னா எல்லாேருமே இல்லைன்னா அந்த விதையே நடக்காது ஹார்மோனுங்கிறதே செயல்படுதுன்னா அப்போ தான் கரெக்டாக நமக்குள்ளே ஹார்மோன் செயல்படுதுன்னா அந்த உணர்வுலாம் வந்தால் தான் நம்ம சரியாக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லைன்னா சரியில்லைன்னு அர்த்தம் இப்போது இப்படி நடக்குது இப்போ நாம் அது என்ன எப்படி அந்த உணர்வு செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம்ப மட்டும் தனியமையாக இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தேக்கந்தான் வெளிப்படும் அந்த படம் கடக்கடை கடன் ஓட ஆரம்பித்து நம்ம கட்டுப்பாட்டை இழந்து கடைசியாக நாம் ஏதோ ஒரு தீய பழக்கத்தை தீய பழக்கம் இல்லை ஒரு பழக்கத்தில் போய் முடிவோம் இப்படி தான் நடக்கும் இது ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஐயா கான்செப்ட்லாம் வந்து புரிஞ்ச வாட்டி இப்போ நம்ம சொன்னோம்ல தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட் இப்போ தாட்டுக்கும் கில்ட்டுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்த வாட்டி அப்படி ஒரு எண்ணம் வர்றது நேச்சர் குற்ற உணர்ச்சி வர்றதும் நேச்சர் அப்படின்னு விட்டாச்சு அப்போ ஆக்ஷன் கில்ட்டு அது எனக்கு தெரிஞ்சே நடந்தாலும் இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா இதை பற்றி மேட்ரி இங்கே இல்லை அறிவுக்கு தெரிஞ்சே என்னை மீறி நடக்கிறதையுமே வந்து இப்போ தீய வந்து அன்கான்சியஸாக எடுத்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன் கான்சியஸாக நடந்தால் கூட உங்கள் கவனத்தோடு நடந்தால் கூட அதையும் உங்களை மீறி நடப்பதாகவே நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணுறதுங்கிறது அதுதான் அதை வந்து ஃபெயில் பண்ணல அதுக்கு வந்து நீ வந்து தேர்வு பெற்று விட்டால் நீ உன்னை விட்டு கிளம்பலான்னு அதுக்கு வந்து அப்புல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆச்சுதுன்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து எனக்கு இது தெரியாமல் தான் நம்ம வந்து எல்லாருமே சஃபர் ஆகிற மாதிரி நானும் சஃபர் ஆகிட்டு இருந்தேன் இப்போ ஐயா கான்செப்ட்லாம் புரிஞ்ச வாட்டி எனக்குள்ளே ஒரு ஆய்வு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஓடுறது படிப்படியாக ரெடியூஸ் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த படமே வரல வரலை ஒரு வாரம் படமே வரலையே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் மாறுச்சு பிறகு என்னாச்சு அப்புறம் கொஞ்சம் நாளில் அதனுடைய டெம்த்தும் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்புறம் நமக்கு ஒரு உடனே மைண்டில் ஒரு ஆராய்ச்சி வரும்ல சரி நாம்லாம் திங்க் பண்ணால் நம்ம அறிவோட சிறப்பு அப்படி தானே அப்புறம் என்ன பண்ணால் திங்க் பண்ணால் ஒரு தடவை சில தடவை அதனுடைய திங்கிங்கில் டெவலப்மெண்ட் ஆச்சு பிறகு ஒரு காலகட்டத்தில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் வர வர ஒரு கட்டத்தில் என்னால் ஃபுல்லாக அந்த பழைய முடிஞ்ச படத்தை திங்க் பண்ணவே முடியல நான் அன்னைக்கு தான் வந்து ஐயாவது மாதிரி சிறப்பான விஷயம் வேறு ஒன்றும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணது அன்னைக்கு தான் ஐயாவதுக்கு மேலே இதுக்கு மேலே சொல்லித்தரத்துக்கு ஆளே இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஆணி வேறான சமாச்சாரம் இதை தோற வேறதாக இருக்க முடியுமா அது மாதிரி இந்த விஷயத்துலேருந்தே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிச்சு ஓ ஐயா ஐயா எப்படிலாம் கண்டு அது நீங்கள் வந்து அந்த கவலைகள் அனைத்து திருவிழா பதினாறாவது சாப்பிட்ரு கோ அது கோபமும் காமமும் எழுதியிருப்பாங்க எல்லாேருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு சம்பவம் இருக்கும் ஏதோ நீங்கள் பாதித்த சம்பவங்கள்னு உங்களுக்கே இருக்கும் அந்த சம்பவத்தை கோவங்கிற இடத்துல உங்கள் சம்பவத்தை சப்ஸ்டியூட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டது நடந்துக்கிட்டதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அங்கே என்ன செய்யணுங்கிறதும் அதில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத மொத்த விட உங்களுக்கு அறிவுக்கு புரிஞ்சு அதுக்கு அப்படி கொடுத்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களை விட்டு என்ன ஆகிடும் பாஸ் ஆகிடும் காலப்போக்கில் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக நம்மளால் அதை வந்து பிடிக்கக்கூட முடியாத கண்டிஷனுக்கு நம்ம மனசு போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் மனோலயமாக இருந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு மனோ நாசம் ஆயிடுச்சு லயம் களைஞ்சா நாசம் அதுதானே விடுதலை அந்த எந்த விஷயத்துலேருந்து இப்போ விடுதலை ஆயிருக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த காமத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கிறோம் ட்ரிங்க்ஸின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம் சிகரெட்டின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு ஆக இவ்வளோ பெரிய பெரும் ஒரு வாய்ப்பை தான் இந்த ஐயாவோட புரிதல் இதை வந்து சாதாரணமாக தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க இதுக்கு மேலே ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் அந்த இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இதில் இது இது ஒன்று மட்டும் தெளிவாக பிடிச்சிட்டிங்கன்னா அதுவே நீங்கள் என்ன ஆகிடும் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துருமோ அது சேர்த்திடும் நீங்கள் அதுக்காக எந்த எஃபர்ட்டும் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை வேலை இருக்கா இல்லையா அவ்வளோதான் அறிவோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவோட வேலை என்ன இதை ஒன்று மட்டும் பிடிச்சிட்டா நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அறிவு வந்து எனக்கு தேவையானதை பெறுறதுக்கும் வெளியில் நான் மற்றவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு தானே அறிவு தேவை வேறு எதுக்காவது அறிவு தேவையா வேறு எதுக்காவது அறிவு தேவை அறிவோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா புற வேலையை செய்கிறதுக்கு என்னை விட்டுட்டு வெளியில் நான் என்னென்ன வேலை செய்கிறேனோ அதுக்கு தான் அறிவு தேவையாது இப்போ என்னென்னா இப்போ கணவன் மனைவி பெற்றோர்னால் எல்லாத்துட்டும் தொடர்பு கொள்ளாத எதை வச்சு தொடர்பு கொள்றீங்க மனசாக அறிவா அறிவை வச்சு தான் டீல் பண்ணி உங்களுக்கு வெளியில் செய்கிற செயல்லாம் அறிவு வச்சு செய்கிறீங்க அதில் தான் நீங்கள் அறிவை பயன்படுத்தணும் அந்த அறிவை திருப்பி உங்கள் மனசுக்குள்ளே செலுத்துறீங்கன்னா என்ன ஆகும் நான் சரி பண்ணிவிடுவேன் பயத்தை பிடிச்சிடுவேன் வெற்றி அடைஞ்சிடும்னா ஒன்றும் ஒரு காலத்திலையும் நடக்காது இப்போ ஒரு லைட்டு ஃபோக்கஸ் லைட் சொன்னார்ல இப்போ இந்த லைட் இருக்குது இந்த லைட்டை எனக்கு முன்னாடி அடிக்கிறீங்க எனக்கு நீங்கள் யாராவது தெரிவிங்களா யாருமே தெரிய மாட்டீங்க அதே லைட்டு இங்கே வச்சு இந்தா நடிச்சான் அந்த க ஓரத்தில் போகிற பள்ளி கூட தெரியும் தெரியுமா அப்போது நான் சரியில்லையா என்னுடைய செயலை மாற்றணுமா சொல்லுங்க நான் எப்போவுமே சரி நான் சரியில்லாத செயலை சேஞ்ச் பண்ணனா போதும் சரியில்லாத செயலுங்கிறது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சொன்னால் அப்படி இல்லை நாலாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயினு ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு முல்ல முல்ல வந்துட்டு என்ஜின் திரும்பிட்டால் போதும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும் சில விஷயத்துக்கு ஒரு வருஷத்தில் வரலாம் சில விஷயம் அஞ்சு வருஷத்தில் கூட வரலாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறதுல உறுதியோடு இருந்தால் மட்டும் போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்தகளுக்கு வந்துட்டோம் இந்த அளவில் நாம் வந்து இதை இன்றைக்கி நிறைவு செய்யலாம் ஓகேவா இதில் எதுவும் உங்களுக்கு புரிஞ்சுதில்ல இதில் இன்னி நம்ம என்னென்னா இதோட இன்றைக்கி முடிக்க போதில்லை நாளைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் இதில் கேள்வி பதில்னா கூட நீங்கள் மனம் திறந்து கேளுங்கள் அதாவது என்னென்னா என்னுடைய மொத்த கான்செப்டு நீங்கள் கொஞ்சம் கூட நான் ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கலாம் எவ்வளோ வெளியில் யாரும் டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயத்தை பேசியிருக்கோம் அது உங்களுக்குலாம் புரியுது இல்லை அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் போய் அடுத்தது தனிமையில் சந்திக்கும் போது உங்களால் அதை எப்படி ஓ இதை தான் சொன்னாங்க அன்றைக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் புரியுதுங்களா அதனால் இங்கே சந்தேகம் கேட்டால் நம்மளை என்ன நினைப்பாங்கள்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு சந்தேகம் இல்லாமல் டோட்டலாக கிளியர் ஆகிக்கிட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போகணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கிட்டலாம் நல்ல கேள்வி கேளுங்கள் நாங்களாம் அவரை வந்து கேள்வியாக கேட்டு தொலைச்சி எடுத்துருக்குறோம் அதனால் தயவு செஞ்சு கேள்வியை ஓப்பன் மைண்டோட கேளுங்க நாம் கேட்குற அதாவது இங்கேயும் கேட்கலாம் வேறு எங்கே கேட்க போகிறோம் இவ்வளோ சோ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச எந்த ஆன்மீகங்களும் இவ்வளோ சுதந்திரம்லாம் தரல நல்லா சாப்பாடு போட்டு நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சு கேள்வி கேள்னா அதையும் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு நல்லா ஓப்பன்ட் மைண்டாக கேள்வி கேளுங்கன்னு சொல்ல வரேன் ஓகேவா இப்போது இந்த மைக்கு பிடிச்சி பேசுகிறேன் பார்த்திங்களா முதல் தான் ஜூ பண்ணி சொன்னால் கேட்டிங்களேன் அது வேறு யாரும் இல்லை ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ எதுபோல் உட்காந்து கண்ணை கப்புன்னு முடிகிறது முதல்ல உள்ளே பதிஞ்சது ரெக்கார்டு பண்ண விஷயத்தை கடற்கரை கட பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு மைக் கேல போடுறது இதுதான் என்னுடைய குவாலிட்டியாக இருந்துச்சு ஆனால் என்னாச்சு பையன் சொன்ன மாதிரி தாட் திங்கிங் தான் நான் என்ன கருத்தை சொல்லணுமோ அதில் கவனம் செலுத்தினா என் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு உள்ளே உதறிச்சி கையெல்லாம் வேற்றுச்சு உள்ளங்கையெல்லாம் வேற்றுச்சு பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுக்குவேன் கறிச்சி வச்சுக்குவேன் அவ்வளோ சொட்டிங் ஆச்சு முதல்ல வேத்து வேற்று விழுவோம் அப்படிலாம் இருந்துச்சு அது அப்படியே முல்லை மொல்ல குறைஞ்சிச்சு ஸ்பீச் கிளாரிட்டி ஆச்சு அதுக்கப்புறம் என்னென்னா பத்து பேர் என்ன காமராஜர் அரங்கத்தில் ஆயிரத்தி எத்தனாயிரம் பேர் இருந்தானே எத்தனை லட்சம் பேர் இருந்தானே நாலு பேர் ஒன்று தான் நாற்பதாயிரம் பேர் ஒன்று தாங்கிற கேப்பசிட்டி வந்துடுச்சு இப்போ எதை பற்றி இப்போலாம் வேர்க்கலை கையெல்லாம் உதரல நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது அது இது நம்ம வந்து பேசி பேசி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கு கூட தயக்கம் இல்லாமல் சொல்கிறதுக்கு ஒரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஸோ அதெல்லாம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா கிடச்சிருக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே கிடைக்கும் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சிக்கிற போது அதனால் இதை இதுக்கு மேலே ஒரு சிறப்பான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை உங்களுதான் ஆக்குங்க புரிதலில் யார் கண்டுபிடிக்கணும் நாங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் டெக்னிக்ஸ் தான் அப்ளை பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா மேட் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஃபெயிலானதுக்காக யாருமே வருத்தமே படாதீங்க குழந்தைங்க எத்தனை தரம் உளுந்துருந்து பார்த்துருக்கீங்களா ஒரு குழந்தை நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நடக்கும்போது எத்தனை வாட்டி உழுவும் தெரியுமா பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படி தொப்பு தொப்புன்னு உளுந்து ஆனால் தப்பு தப்புன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உழுவுறதுங்கிறது எந்திரிக்கிறதுக்காக பயத்தில் அம்மா தோற்று போனால் வருத்தப்படக்கூடாது ஓ இதுதான் இப்போ இப்போ புரிஞ்சிடுச்சு ஃப்ரீ அதுலேருந்து ஃப்ரீயாகும் அடுத்தளவுலேருந்து ஃப்ரீ ஆகும் இப்படித்தான் மாற முடியுமோ தவிர புரிஞ்சுக்கிட்டே எனக்கு இனிமேல் எதுவுமே ஏற்படக்கூடாதுங்கிறது அப்படி அல்ல ஒரு குழந்தை பழகிற மாதிரி எத்தனை வாட்டி ஃபஸ்ட்டு உளுந்து எந்திரிக்கோம் ஆ நிறையா வாட்டி விழுந்துருக்கும் ஆனால் அதே குழந்த ஆறு மாதம் கழிச்சு பயங்கர அது மாதிரி இப்போ இந்த புரிதல் உங்கள்கிட்ட உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அந்த இது வந்து நீங்க அனுபவத்துல தான் எடுக்கும் புரியுதுங்களா சரி பத்து நாற்பதாச்சு நாளை காலை ஆறரை மணிக்கு ஐயாவோட வாக்கிங் போகணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க போயிட்டு வரதுனா வரலாம் காஃபி டீ ஆறரை மணிக்கு ரெடியா இருக்கும் எட்டரை மணிக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது அடுத்த ஞாயித்துக்கிழமை நமக்கு ஐயா கன்ஃபர்மேஷன் பேசி முடிச்சுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் பேசணும் நாளைக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் ஒம்பதே ஒம்பது ஐம்பதுக்கெலாம் இங்கே அசம்பல் ஆகிடலாம் எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ நாங்கள் வந்து ஜியோமணி நானும் ஒரு பத்து வருஷமாக நிறைய இது சம்மந்தமாக சேகரித்த தகவல் அத்தனையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சிங்க எங்கள் பத்து வருஷத்து அனுபவத்தை உங்கள் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட்டு ஷேரிங் பண்ணிட்ட மாதிரி ஒரு நிறைவு பத்து வருஷமாக ஒரு புஸ்தகத்தை படித்த ஒருத்தர் அனுபவத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த சொல்லுவாங்க பென் ட்ரைவ் எடுத்துல சொல்லணும் அப்படியே கப்புன்னு காப்பி எடுத்துருமில்ல அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த வேலையை செஞ்சாலும் ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும் ஸோ நாளைக்கு பத்து மணிக்கு ஒம்பது ஐம்பதுக்கே இங்கே வந்துருங்க கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் நாளைக்கு நம்ம ஒரு மூணு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் இல்லை சும்மா இதெல்லாம் ஒன்றும் போர் அடிக்கல எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம யதார்த்தமாக தான் நம்ம டாக்கு இருக்கும் ஸோ நம்ம வேறு வேறு ஆங்கிளில் நாளைக்கு மூணு இதில் நம்ம பார்க்க போகிறோம் புரிஞ்சிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் என்ன ஆயிடணும் இப்போயே நானியாக தான் இருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை பர்ஃபெக்டாக எஸ் ஜி நான் சொல்லணும் எஸ் ஜி நான் ஞானி தான் ஜி அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆமாம் நீங்கள் அதாவது சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது நான் ஞானி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் இதுதான் என்னுடைய விருப்பம் ஓகேவா சொல்லி கிளம்புவோம் மிக்க நன்றி தூங்குங்க ஆல் த பெஸ்ட் எடுத்துட்டிங்களா இப்போ ஆக்சுவலாக நம்ம மூன்றாம் நாள் இன்னைக்கு என்ன டவு டவுட் எது இருந்தாலும் ஐயாட்டை வந்து அந்த சிசனில் கண்டிப்பாக கேளுங்க ஒவ்வொரு சிசன் முடியும் போதும் அது சம்மந்தமான சந்தேகங்களை அப்பப்போ கிளியர் பண்ணிங்க இன்றைக்கி இரவு வந்து தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி சரவணம் பேச போகிறாரு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அதை மட்டும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் பல பேர் தடுமாறுறாங்க அதை நம்ம எப்படி இந்த ஞானத்தின் மூலம் நம்ம அதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத இரவு நம்ம டிஸ்கஷன் வச்சுருக்கோம் கண்டிப்பாக எட்டு மணிக்கு முடிஞ்ச உடனே டின்னர் முடிச்சுட்டு சரியாக மூணு மணிக்கு வந்துட்டோன்னா அந்த வகுப்பு நம்ம அட்டன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த புரிதலோடு ஒ ஒத்து போகக்கூடிய இருக்கும் எப்படி இந்த புரிதல் மூலமாக நம்முடைய தீய பழக்கம் வந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அடுத்தது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து தாட் அண்ட் திங்கிங் பற்றி ஐயா சொல்லியிருப்பாங்க அதாவது தாட் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை தானாக வருது நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால தான் அது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லியிருப்போம் இப்போ ஒரு தாட் வருதுன்னா நான் ஒன்றும் பண்ணலைன்னா அதனுடைய ஆயில் வெறும் அரை முன்னாடி தான் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மறைமுகமான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்கூடாது என்னென்னா நம்ம விட்டுவிட்டால் அது போயிடும் அப்படின்னு நினச்சோம்னா அது போகாது அதாவது என்னென்னா இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு வர்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் விட்டுட்டா போயிடுமான்னா போகாது ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு கால் பண்ணார் ஐயோட வீடியோலாம் பார்த்தவர் ஐயோட டாக்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா பல விஷயங்கள் என்ன நான் கண்டுக்காம கண்டுக்க அது ஈஸியாக போயிடுது ஆனால் என் மனதை பாதிக்கிற விஷயம் வந்து நான் கண்டுக்காம விட்டாலும் போக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ போகுதா போலியான்னு ஒரு அவர் வாட்ச் பண்ணுறாரு சரிதானுங்க வாட்ச் பண்ணுறதுனால தானே அவர் சொல்கிறாரு இந்த வாட்ச் பண்ணுறது எப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா கண்ணாடி கண்ணாடியில் இருக்கிற நம்ம விம்பத்தை போக்குறது நம்ம எதாவது முயற்சி பண்ண முடியுமா முடியாது சரி முயற்சி கை விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அது போயிடுது எகைன் போயிடுச்சேன்னு எட்டி பார்த்தோம்னா என்ன ஆகும் எகைன் நம்ம உருவாகுது தெரியும் அது மாதிரி தான் நான் விட்டுட்டுனாலும் போயிடுச்சா போலியான்னு செக் பண்ணுறதும் அது மாதிரி தான் நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா விட்டால் போயிடுச்சுங்கிறது இல்லை இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு தான் விடுறது தான் நம்ம விடுறது அப்படிங்கும்போது அதை கண்டுக்காமல் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு விடும்போது மட்டும்தான் நம்ம அதிலிருந்து விடுறதாகும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கவனம் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து இருக்குதுங்க நம்மகிட்ட ஒரு டார்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டார்ச் இருக்கு ஒரு டார்ச் லைட்டில் நாம் ரெண்டு இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியுமா எங்கேயோ ஒரு இடத்துல லைட் அடித்து பார்க்கலாம் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம் அட் அ டைமில் ரெண்டு இடத்துல பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா முடியாது நாம் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து வெளியே நம்மகிட்ட டார்ச் லெட்டுக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி டார்ச் லைட் அடித்தேன் அப்படின்னா வெளியே என்ன இருக்குது யார் இருக்கா பள்ளம் இருக்கா மேடு இருக்கா நம்மளுக்கு பாதை எப்படி நம்ம பயணம் இருக்குங்கிறத பார்க்கறது வச்சுக்கலாம் இங்கே லைட் அடிக்கிறதுக்கு பதிலாக இதை திருப்பி என் ஃபேஸில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் கன்று கூசும் வெளியே என்ன இருக்குதுன்னே தெரியாது கரெக்டுங்களா இப்போ அப்படி தான் என்ன பண்ணுறோம் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் நான் உங்களை பார்த்து உங்களுக்கு எது சொல்லணும்னு நான் ஐடியா பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னை நான் நின்றுக்கிட்டு நான் கரெக்டாக இருக்கிறேண்ணா நான் ஏதாவது வேறு மாதிரி பேசுகிறேண்ணா அப்படின்னு எனக்கு பயம் வருதா வரலையான்னா இங்கே கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க என்னால் பேசவே முடியாது ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா அது எல்லாமே இப்படி தான் ஒரு நூறு பேர்த்து பார்த்தோன்னே ஸ்டேஜில் பேச முடியாது அவங்களால் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நான் எப்படி இருக்கேன் நான் சரியாக இருக்கிறனால அவங்க நம்ம நான் அவங்க வந்து தன்னை சரி பண்ணுற வேலை எங்கே இருக்காங்க தன்னை சரி பண்ணுற வேலைக்கு போனாவே பிரச்சனை தான் நம்ம லைட் அடிக்க இடம் வெளியே தான் உள்ளடித்தா பிரச்சனை ஆகிடும் நம்ம உள்ளடி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம கவனம் வந்து புறம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குமே தவிர நம்ம அகத்தை சரி பண்ணணும்னு நினச்சோம்னாவே அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் லைட்டை ஃபேஸுக்கு நேரம் அடித்தா நீங்கள் யாருமே எனக்கு தெரிய மாட்டீங்க என்னால் செயல்படவே முடியாது லைட்டு வெளியடிச்சால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் வெளியே வந்து வெளி வேலையை நீட்டாக செய்ய முடியும் அது மாதிரி தான் தாட்டை ஒன்றும் பண்ண முடியாது திங்கிங் நம்ம கண்ட்ரோல் இருக்குது புற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு விடுறது தான் இந்த புரிதலே தாட் அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணால் கூட அதுவும் தாட்டு தான் எப்போ நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வில்ஃபுல்லாக செயல்படுறோமோ அது தான் திங்கிங் ஒரு சமயத்தில் கோவம் வந்துடுச்சு கோவத்தில் ஒரு வார்த்தையே பேசிட்டோம் வீட்டுக்காரமாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க தான் நமக்கு தெரியுது ஐயோ நம்ம பேசிடக்கூடாதுன்னு அப்படி பேசுறது நீங்கள் தாட்டாக வச்சுக்கங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கில்ட் ஆகலைன்னா நீங்கள் தடவை சரி பண்ணிடுவீங்க ஆனால் இப்படி பேசிடக்கூடாது நான் பேசுனது தப்பு அப்படின்னு கில்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கில்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தவறானது இதே சிந்தனை இருக்கீங்கன்னு நடத்தும் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நடத்தும் மறுபடியும் ரீஃபீடிங் ஆகிட்டே இருக்கும் எகைன் அந்த தப்பு நடக்கும் செயல் ஆக்ஷனாக போயிட்டால் கூட தப்பு கிடையாது எப்போ நமக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் நம்ம நடந்துக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது நமக்கு தெரியாமல் எது நடந்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கிடையாது இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணும் ஐயோ வரணும்